பகவான் புண்ணியத்திலே ரெண்டு பேரும் ராமலட்சுமணன் மாதிரி சிரேஷ்டமா இருப்பே. நல்லா இருக்கப்பா. தியாகு நான் பிசினஸ் விஷயமா வெளியூர் போறேன். வீட்டுல குழந்தை சாந்திக்கு துணையா ஆயா மட்டும்தான் இருக்கேன். உனக்கு நேரம் கிடைக்கும் போது அடிக்கடி போய் அவளை பாத்துக்க. என் பெரிய பெண் லாவண்யா பத்தி தான் உனக்கு தெரியுமே. Bye.
கடை நெக்லஸ் எல்லாம் ஒப்ப விட்டு சொத்து நினைச்சியா பார்த்தா படிச்ச மாதிரி இருக்கேன் இவனுக்கு என்ன மாமா அட்வைஸ் போலீஸ்ல ஒப்படைங்க வேண்டாம் தியாகு போலீஸ்ல ஒப்படைச்சா இவனை பெத்தவன் எந்த புண்ணியவதியோ அவ பாவத்தை கொட்டிக்க வேண்டி வரும் போட போட உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றிப்பா வா தியாகு சாந்தி ராஜா நல்லா இருக்கியா சாந்தி மாமாவுக்கு ஒரு கிஸ் மாமா இத்தனை நாள் வரலன்னு கோமா அந்த தப்புக்கு தண்டனையா இந்த மாமாவோட பிரசன்ட் சாக்லேட் சாந்தி உனக்கு நான் கூட ஒரு பிரசன்டேஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு லாவண்யா எங்க டென்னிஸ் ஆட போயிருக்காங்க தியாகு பத்தியா தகப்ப வரப்போறான்னு தெரிஞ்சும் டென்னிஸ் கிளப்னு போயிட்டா ஆமா நான் ஊர்ல இல்லாத போது உங்ககிட்டயே குழந்தைகிட்டே ஏதாவது தகராறு பண்ணாளா இல்லைங்க என்ன 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 ஃப்ரெண்ட்ஸ் வைத்துக் கொண்டு பார்ட்டி நடத்தினாள் என்னை மாயாவையும் திட்டினாள் என்னை ஊமைன்னு சொல்லி சாந்தி அழக்கூடாதுமா அழக்கூடாது உன்னால பேச முடியாது என்னமா நான் இருக்கம்மா நான் இருக்கும்போது என்ன குறை அழக்கூடாதுமா ஊமைன்னா யாருமே பரிதாபப்படுவாங்க ஆனா கூட பிறந்தவளே இப்படி பேசுறாளே என்னப்பா வரும்போதே வசப்படுறீங்க வாழ்க்கையோட கனம் புரியாம கவலை தெரியாம வீட்டையே கிளப் ஆக்கி ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்ட்டி கொடுத்து விளையாடு இருக்கியே அந்த வினையான புத்திய கொடுத்தானே நாம வருத்தப்படுறேன் அதை விட உங்ககிட்ட சொல்லிட்டாடா ஊம குசும்பு அதுக்கு தான் அருமை மகளுக்கு பிரசன்டேஷன் நெக்லஸ் வாங்கிட்டு இருக்கீங்களா லாவண்யா லாவண்யா உனக்கு மட்டும் இவர் என்ன குறை வச்சிருக்காரு நகைக்கோ நல்ல டிரெஸ்ஸுக்கோ குறை உண்டா நாகரிகம் இருக்க வேண்டியதான் ஆனா பெண்ணோட நாலு குணத்துக்கு நீ மதிப்பு கொடுக்கணும்னு பெத்த பாசத்தால விரும்புறாரு அது தப்பா நோ 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 ஆரம்பத்துல இருந்து ஆண்டவ எங்க அப்பாவுக்கு ரெண்டு இதயத்தை கொடுத்துட்டான் இறுகினது எனக்கு இழகினது இதுக்கு சொந்தம் இன்னும் என்ன பத்தி ஏதாவது கோழி முட்டி உங்க அப்பாட்ட நிறைய பிரசன்டேஷன் வாங்க இல்ல நான் செஞ்ச பாவம் தியாகு நான் செஞ்ச பாவம் பிள்ளையா பிறந்திருந்தா போகும்போதான் கொள்ளி வைப்பா ஆனா இப்ப பொண்ணா பிறந்து தினந்தோறும் கொள்ளி வைக்கிறாளே எங்க குடும்பத்தை நீதான் காப்பாத்த என் தாயோட வியாதி குணமாக தம்பி சந்திரவுக்கு நல்ல புத்தி வரணும் பாரத மனுஷன் சுமக்க முடியாட்ட அத தெய்வத்தின் தலைமையிலதானே போடுறான் சீதா ஏம்மா இவ்வளவு நேரம் பாட்டு கிளாஸ் முடிஞ்சு கோவிலுக்கு போயிட்டு வந்தேம்மா இந்தாமா பிரசாதம் விதி வேறே வியாதி வேற கண்ணை எடுத்து ஆண்டுவேன் உயிரையும் எடுத்திருந்தாம்மா அப்படி எல்லாம் பேசாதம்மா நான் உயிரோடு இருக்கிறதே உனக்கும் தம்பிக்கும் தானே எங்களை வளர்த்து ஆளாக்கணும் உனக்கு என் கடமையை செய்யலன்னா பொறுப்பு பொண்ணா பிறந்த உனக்கு இருக்கு ஆனா அந்த புள்ளைக்கு இல்லையே ஏம்மா சந்திரு வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாளாகுது அவனை எங்கேயாவது பார்த்தியம்மா ஏதோ மாசம் ஒரு முறையாவது வந்து என்ன அம்மானு கூப்பிட்டான என் மனசுக்கு தெம்பும்மா தெம்பு பாக்குறேம்மா எங்கேயாவது அவளை சந்திச்சா நிச்சயமா உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன் முதல்ல இந்த தூக்க மாத்திரை சாப்பிடு டாக்டர் நீ நல்லா தூங்கணும்னு சொன்னார்ல
எத்தனை காலம் வீட்டுக்கு வராம இப்படி வெளியிலே சுத்துவேன். அம்மாவுக்கு தான் கண்ணு இல்ல, ஒன்ன பார்க்க முடியாது. நீயாவது உள்ள வந்த அம்மாவை பார். இந்த கோயில் வாசலில் இருக்கிற யோகிதை எனக்கு கிடையாது. இந்த தெய்வத்தை பார்க்கற மதிப்பு எனக்கு கிடையாது. என்னடா சொல்ற? ஏதுரா இந்த பணம்? நீ எங்க சம்பாதிக்கிற, என்ன வேலை செய்யற, ஏன் இப்படி திருட மாதிரி ராத்திரி வேலையில வர? தயவு செஞ்சு எதுவுமே கேட்காத. நான் எங்க இருந்தாலும் அம்மாவுக்கும் உனக்கு என் கடமை செஞ்சா போதும். முடியாது, நீ உள்ள வராம இந்த பணத்தை தொடமாட்டேன். வந்து ஒரு தடவை அம்மாவை பார்த்துட்டு போட. கண்ணா சொல்றது கொஞ்சம் கேள. நீ வர போறியா இல்லையா? உன் அக்கா மேல ஆணை. வா. நீ வந்தது அம்மாவுக்கு தெரிஞ்ச எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? ஏதாவது சாப்பிட கொண்டு வர. உட்கார். எங்கடா போற? இந்த பக்கம் ஒருத்தர் ஓடி வந்தானா? இப்பதான் நான் தூங்கி எந்திரிக்கிறேன். ஓடி வந்திருந்தா நீங்க தான் ஓடி வந்திருக்கோம். நம்ம வீட்ல வட்டிக்கு வாங்கற பாத்திரம் இருக்குதே, அதெல்லாம் சொல்லாதரா. இவங்க அதெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டாங்கம்மா. அவன் சேரிட்டு வந்தோம். சத்தம் ராத்திரி வேலை தனியா முடிச்சவங்க என்ன தொல்ல பண்றாங்க? வெளியிலே கிடறா. திருடா இவ்வளவு கிட்ட இருந்தா புடிச்சீங்களா? பாயிடுங்க பாயிடுங்க. இதெல்லாம் எதுக்கப்பா எனக்கு? ஆண்டவன் தான் என்ன இருட்டிலேயே விட்டுட்டானே. அதெல்லாம் ரொம்ப பாவம் நடக்குது, அதெல்லாம் பார்க்க வேண்டி வருமே. முதல்ல எங்க அம்மா வந்து கண்ணு முன்னால நிப்பா, அந்த பாவத்தை பார்க்கணுமா? அப்படியெல்லாம் பேசாதப்பா, அம்மாவை பத்தி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரியாது அம்மாவை பத்தி ஊர்ல என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க? கல்யாணத்துல அம்மாவுக்கு மாப்பிள வீட்டுக்காரங்க 3 பவுன்ல தாலி போடதான் சொல்லியிருந்தாங்களாம். தாலி கட்டின அடுத்த நிமிஷம் எங்க அம்மாவை காணும். புதுப்புறமா போய் நின்னுக்கிட்டு மஞ்சள் கைத்தரை சுத்திக்கிட்டு 3 பவுன் இருக்குதா அப்படின்னு தாலி இடம் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்களாம். பணம் பேய். அத்தே எனக்கு ஒரு ஆசை தெரியுமா? என்னப்பா? அடுத்த ஜென்மமும் ஒண்ணு இருந்தா அதுல நீ இருக்கணும், நான் உன் வயிற்றுல பிறக்கணும். எனக்கு அந்த வயிறு வேணும். தண்டா தண்டா தண்டா! என் காது ஜவ்வெல்லாம் கிளியிற மாதிரி இப்படி கூவுற? இங்க தானே இருக்க. கூவறதுக்கு மேல போய் யார் வந்திருக்கா பாரு. பெரிய கீரி ஹோட்டல் கடை குப்பம்மா. என்னவா குடியிருக்கல? எங்கிட்ட தானே பேசுற. அத்தை வீட்டுல என்ன வாடகை கொடுக்க வேண்டாம். குட்டு ஏ என் வீட்டு வாடகை கொடுத்தாச்சுரா, உங்க அத்தை வீட்டு வாடகை சேர்த்து கொடு. எனக்கு தலை ஆயிட்டான். அறிவு இருக்கா? அங்க போய் வாடகை கலைண்டா. வாடகை? அத்தைக்கு கண்ணு நல்லா இருந்தப்போ பாவ புருஷன் இல்லாம நிக்கிறாளே, அண்ணி ஆச்சு உனக்கு சேர்த்து போட்டாங்களே. என்ன போட்டா? வெறும் மோரம் சோறு. வெறும் மோரம் சோறு தின்னா நீ இப்படி இருக்கிற? வட்டி கடையில வேற வச்சிருக்கிற? தண்ட சோறு தண்ட சோறு. நானா? நீதா? நீயே? நானே? அண்டா சோறு அண்டா சோறு. அவங்க என்ன பாத்தியாக்கு போமா? 10 மாசம் சமந்து பெத்து என்னையே பேசுறா, என்னையே பேசுறா. 10 மாசம் 10 மாசம் இந்த அம்மா காரியெல்லாம் இதே பல்லவியா போச்சு. நான்டா 6 மாசத்திலேயே வெளியே வந்தா போதும் துடிச்சிருக்கிறேன். அப்பெல்லாம் வயசுல இப்படி கைய வச்சுட்டு அருங்காம நடந்து இப்ப கடந்து குதிக்கிற. ஒன்னா ரெண்டா 10 மாசம் இந்த பால வயிற்றுக்குள்ள இருந்திருக்கிற கும்பிடுத்து. உங்க அப்பா இருந்திருக்கா? உங்க அப்பா இருந்திருக்கணும். இருந்த வரைக்கும் போதும். அந்த ஆளு உன் சொல்ல தாங்காம தானே காலகட்டத்துல போய் சேர்ந்தா. முதல்ல வாடகைக்கு பதில் சொல்லாம நீ வே பண்ணா. நீ ஒழுங்கா முறையா தோசையை போட்டேன்னா தன்னால வாடகை வரும். ஏண்டா என் தோசைக்கு என்ன கேடு? கெட வச்சுட்டு போயிருக்கான். உன் கடை தோசையை தின்னுட்டு 2 பேரும் உள்ளூர் ஆஸ்பத்திரியில கிடக்குறான். டேய் இது நல்லா இல்ல, இதெல்லாம் நல்லா இல்ல. இன்னைக்குள்ள வாடகை வந்து சேரல நான் மனுஷன் ஆக்க மாட்டேன். உன்னையா என் அம்மா வந்து மனுஷன் எவன் சொன்ன? வாடி அம்மா வா. வாடகைக்கு வக்காலத்து வாங்க அந்த வாயாடு பேர வச்சிருக்கியா? உங்க அம்மா ஒரு பதிலும் சொல்லாம ஐயாரும் உள்ள படுத்திருக்கா. உங்க அம்மாவுக்கு கண்ணுதான் கெட்டு போச்சு. பதில் சொல்ல வாயமா கட்டு போச்சு. சுப்பம்மா தயவு செஞ்சு எங்க அம்மா பத்தி ஒண்ணு பேச வேண்டாம். இந்த
என்ன தோசைக்கெல்லாம் இப்படி போட்டு செய்கிற நீ அப்படி பாக்குற அது வட்டி பணம் இல்ல வாடகை பணம் ஹலோ சீதா அடடே முரளி சௌக்கியமா இருக்கியா நீ சௌக்கியமா இருக்கியா பாத்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல நாளா மை காட் யுகமே ஆயிடுச்சு என்ன இப்படி மாறி போயிட்டேன் சீதா உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த நாள்ல நம்ம ஸ்கூல் வாழ்க்கை விளையாட்டு குறும்புத்தனம் இதெல்லாம் இந்த ஜென்மத்துல மறக்க முடியுமா ஆமா நீ என்ன செஞ்சிட்டு இருக்க சமலோட தங்கச்சிக்கு பாட்டு சொல்லி தர அவங்க அப்பா சிபாரிசுல சில இடங்கள்ல டியூஷன் எடுக்கிறேன் அப்போ நீ காலேஜ்ல சேரல இல்லையா எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்ல முரளி ஓ பணவசதி இல்லாதனாலதான் படிப்பு நிறுத்திட்டேன் நினைக்கிறேன் உன் உயிர் நண்பன் நான் ஒருத்தர் இருக்கேங்கிறத நீ மறந்துட்ட இல்லையா உன்னையும் உன் அன்பையும் நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் முரளி எல்லாத்துக்கும் சூழ்நிலைதான் காரணம் வாட் நான்சென்ஸ் உன் கஷ்ட நஷ்டத்துல என்னைக்குமே எனக்கு பங்குண்டுங்கறத மறந்துடாத சீதா மறக்க மாட்டேன் ப்ராமிஸ் ப்ராமிஸ் அமலா ஹேப்பி பர்த்டே थैंक यू சீதா டீச்சர் டீச்சர் கமலா நான் உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன் அடுத்த ஐட்டம் நம்ம கவிஞர் முரளியோடது கவிஞர் முரளி இல்ல கத்துக்குட்டி முரளி ஏதோ வாழ்த்து பாடி இருக்கேன் பிறந்த நாள் வாழ்த்து பாடல் யோகம் நல்ல யோகம் மங்கை நல்லாள் மாமா மங்கை நல்லாள் ரெண்டு மங்கை வரேன் எனக்கு அபிதை எழுததான் வரும் ஆட வராது நல்லா பாடிட்டேன் சீதா 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 நல்லா பாடுவாங்க காப்பா சீதா யோகம் நல்ல யோகம் மங்கை நல்லாள் வந்த யோகம் 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 நல்ல யோகம் மங்கை நல்லாள் வந்த யோகம் இவள் சேரும் எந்த வீடும் நீடு வாழும் ஜென்ம நேரம் இவள் சேரும் எந்த வீடும் நீடு வாழும் ஜென்ம நேரம் யோகம் நல்ல யோகம் மங்கை நல்லாள் வந்த யோகம் கண்டு ஒரு கண்ணன் வந்ததும் உண்டு ராதை பிறந்தது கண்டு ஒரு கண்ணன் வந்ததும் உண்டு ராதை பிறந்தது கண்டு ஒரு கண்ணன் வந்ததும் உண்டு இந்த ராதை தேடி எந்த கண்ணன்
மங்கை நல்லாள் வந்த யோகம் இவள் சேரும் எந்த வீடும் நீடுவாழும் ஜென்ம நேரம் யோகம் நல்ல யோகம் மங்கை நல்லாள் வந்த யோகம் கரையும் பக்கத்தில் இருந்தாலும் கடல் தான் பொங்குமே தவிர கரை பொங்கறதில்லை. நீங்க கரையும் பொங்குன்னு சொல்றீங்களே, இது என்ன சார் நியாயம்? நியாயமும் நியாயம் இல்லையோ. ஒரு திருடனுக்கு சொந்தக்காரி இந்த வீட்டுல வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நம்ம கூட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு தாயோ தந்தையோ தம்பியோ தங்கையோ யாரும் இருக்க கூடாது. அப்படியே இருந்தாலும் தலைவர் உத்தரவு இல்லாமல் யாரையும் சந்திக்க கூடாது. தப்புதான் சார், ஒரே தங்கச்சியோட கல்யாணம், அண்ணன் நான் இல்லைன்னா திடியாம போயிட்டேன் சார். போயிட்ட இல்ல, நீ போக வேண்டிதான். அந்த பணத்தை நம்ம முறப்படி கமான் மை டியர் பாய். என் தம்பிய நான் எங்கேன்னு போய் தேடுவேன். அவனை பார்க்கும் போதெல்லாம் திருடாதேன்னு புத்தி சொல்றேன், கெஞ்சறேன், அழறேன். எல்லாத்துக்கும் எங்க வாழ்க்கையில இருக்கிற தரித்திரமும் ஏழ்மையும் தான் காரணம் முரளி. இது பார் சீதா, இனிமே ஓமாயால அந்த வார்த்தையெல்லாம் சொல்லாது. அதை மாத்தத்தான் நான் இருக்கேன். உனக்கு என்ன வேணும், எவ்வளவு வேணும்னு சொல்லு, நான் தர்றேன். வேண்டாம், தேவைப்பட்ட நானே கேட்கிறேன். என்ன சீதா அது, ஏழ்மை கஷ்டம்ங்கிற, உதவி செய்யறேன்னா வேண்டாங்கிற, உன் கஷ்டத்தையெல்லாம் கேட்டுட்டு. வேண்டாம், கேட்காத. அப்ப சொல்லாத. சொல்லல, சொல்லல, சொல்லல. பாத்தியா, இதுதான் உங்ககிட்ட வம்பு. இந்த மாதிரி ஒண்ணுமே பேசாம கல்லு மாதிரி இருந்தா நான் உன்னையே பாத்துட்டு இருக்கணுமா? முரளி, நீ காலேஜுக்கு போன பிறகும் கூல் பையன் மாதிரியே இருக்கேன். உன் வெகுளித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டு எல்லாரும் உன்னை ஏமாத்துறாங்க. யார் எதை கேட்டாலும் உடனே எடுத்து கொடுத்துடுறேன். உன் இதயத்துல அந்த குழந்தைத்தனம் இன்னும் போகவே இல்லை. சரி, அந்த இதயத்தை உங்ககிட்ட கொடுத்துறேன். அந்த குழந்தைய தாளாட்டு சீராட்டு தொட்டிலும் கட்டி கொஞ்சட்டுமா? பைத்தியம், பைத்தியம். இத பாரு, என்கிட்ட பேசுற மாதிரி வேற எந்த பொண்ணுகிட்டயும் அப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிடாத. இந்த பேச்சு உனக்கு தான் சொந்த சீதா. சரி சரி, காலேஜ் டைம் ஆச்சே, புறப்படு. என்ன எங்க நிக்கிற? கம் ஆன், ரெடி, 1 2 3. ஹலோ டார்லிங். யாரது? நீயா? உங்க பிரேமா தான். விளையாடாத. இதுல தப்பு என்ன முரளி? நான் தான் உங்க மனைவி ஆக போறேனே.
யார் யாருக்கு மனைவி? காலேஜில எல்லாம் பேசிக்கிறாங்க. நம்ம விஷயம் எங்க வீட்டுல எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. முதல்ல நீ கீழே இறங்கு. ஏ முரளி, அணைச்சிக்க கார் சீடு சௌகரியமா இருக்காதுன்னு வெளிய வர சொல்றீங்களா? ஏழையாச்சே நினைச்சு உனக்கு அப்பா உதவி செஞ்சா என்ன ஏமாந்தம் நினைச்சிட்டே இல்ல? ஓஹோ, புதுசா ஒரு சிட்டு கரைச்சிருச்சுல்ல, ஏன் பேச மாட்டீங்க? முரளி, என்னை மான ரோஷம் இல்லாதவன் நினைச்சீங்களா? இது மான அபிமானம் உள்ளவங்க பேச வேண்டிய பேச்சு. இந்த பாரு, இனிமே என் வாய் பேசாது, கைதான் பேசும். கிளியர் அவுட். அம்மா, எனக்கு உங்க அனுமதி வேணும். தம்பிய தவற வைக்க பல பேர் முயற்சி பண்றாங்க. சீக்கிரமா அவன் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு தீர்மானம் பண்ணிட்டு. ஒண்ணு இல்ல மாமா, முரளி எனக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டான். ஆமா, உங்க அம்மா அவனை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டா, அப்படிதான் இருப்பான். அதனாலதான் அவன் கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிடலான்னு தீர்மானம் பண்ணிட்டேன். என்னப்பா பெரியவன் நீ இருக்கும்போது அவனுக்கு என்ன அவசரம்? முதல்ல நல்ல பெரிய இடமா பார்த்து உனக்கு முடிப்போம். இல்ல மாமா, முரளி கல்யாணத்தை முடிக்கிறதான் எனக்கு முதல் கடமை. அதுக்கப்புறம் ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு ஏழை பெண்ணா தான் தேர்ந்தெடுப்பேன். அதுவும் சரிதான், பணம் அந்தஸ்து தான் கொடுக்கும், அமைதியை கொடுக்காது. பொண்ணு யார் பார்த்து வச்சிருக்க? என்னமா அது? நம்ம லாவண்யா தான். லாவண்யாவா? ஏமாமா, இல்ல இந்த சம்பந்தத்தை நான் விரும்புறேன், மதிக்கிறேன். ஆனா நான் பெற்றிருக்கிற பெண்ணு இல்லையப்பா பிரச்சனை. என்ன, நான் வரும்போது என்ன பத்தி பேச்சு? I'm always here for my daddy. Isn't it, daddy? என்ன நீங்களும் சும்மா இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, சீக்கிரம் உனக்கு இருக்க. ஓ, கல்யாணத்தை பண்ணி அப்படி வழி என்ன பிளான் பாக்குறீங்களா? வழி அனுப்பு இல்லம்மா, வாழ்க்கை அமைப்பு. நீயா பார்த்து தேர்ந்தெடுத்தா அது ஓ சுய உரிமை. அப்பா பார்த்து தீர்மானம் பண்ணா நம்ம குடும்பத்துக்கு பெருமை. ஓகே ஓகே ஓகே. அப்பா, இப்பொழுது எனக்காக தேர்ந்தெடுக்க போகும் மாப்பிள்ளை யாரும் உங்களா? என்ன லாயர் சார், அதுக்குள்ள இப்படி தடுமாறீங்களே. நான் ஒண்ணு உங்களுக்கு உடனே மாலை போட்டு போறது இல்ல. நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாதம் தான் நடக்குமே தவிர வாழ்க்கை நடக்காது. அப்புறம் யாருப்பா? நம்ம முரளி இல்ல, அவன் தான். ஏமா சிரிக்கிற? ஏமா சிரிக்கிற? நோ டாடி, யூ மீன் தட் அமல் பேபி. மை காட், அது நல்ல குண்டா காஞ்சி வர இட்லி மாதிரி மொழி மொழி இருக்குப்பா. ஆனா மண்டையில தான் மசாலாவே கிடையாது. லவண்யா, என்ன மாதிரி? என்னப்பா நீங்க எப்ப பார்த்தாலும் எண்ணெயை குடிச்சுக்கிறீங்க? ஐயோ, நான் சொல்றத கேளுமா. தெரிஞ்ச இடத்துல சம்பந்தம் பண்ணிக்கிட்டா எதிர்காலத்துல உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. அப்படி ஏதாவது குறை வந்தாலும் உரிமையோட நான் அதை கேட்கலாம் இல்ல? நீங்களா டிசைட் பண்ணிட்டீங்க. ஓகே, என் ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்கல. ஓகே, ஆனப்பா அந்த அமல் பேபி பாவம் இல்ல, அது அப்புறம் நாளைக்கு என்ன பார்த்து பயந்துட்டு மாட்டேன்னு சொல்லிருச்சுன்னா? லாவண்யா, என் தம்பி என் வார்த்தையை தட்டி நடக்க மாட்டான், நான் கீர்ண கோட்டை தாண்டவே மாட்டான். அப்ப நீங்க ஸ்ரீராமர், உங்க தம்பி லட்சுமணர், நீங்க சீதை கூட காட்டுக்கு போயிட்டா தம்பி உங்க கூட வந்துருவாரு. ஓ நோ, நான் ஊர் மேல மாதிரி வீட்டுல உட்காந்து தூங்க முடியாது. இட்ஸ் வெரி இம்பாசிபிள். ஐ டெல் யூ ஒன் திங் மிஸ்டர் ஸ்ரீராமா, ஐ அம் இண்டிபெண்டன்ட் டைப். எனக்கு எது தேவையோ அதை நான் தான் தேர்ந்தெடுப்பேன். லாவண்யா, ஏன்பா இப்படி கத்துறீங்க? அனாவசியமா என் கல்யாணத்தை பத்தி பேசி ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? நேரம் ரொம்ப பொண்ணானது. அப்பா இந்த பாருங்க, உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, உடம்பு ஜாகத்தை பாத்துக்கங்க. நான் கிளப்புக்கு போயிட்டு ஓடி வந்துடுறேன். பாய் பாய் ஸ்ரீராமா. இப்ப நான் சொல்ல போற வேலையில எந்த வித ஆபத்தும் இல்ல. டிஸ்கோத்தேல சின்ன பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க அந்த கிளப்ல. ஓ, ஒரு புது டொயோட்டா கார் வந்திருக்கு, லேட்டஸ்ட் மாடல். கிளப்ல காரா? ஃபுல் பெரிய இடத்து பொண்ணு. ஓ, கத்திட்டு வரணுமா? நோ நோ, கவர் பண்ணணும். ஆட்டம் பாட்டுண்டா, அந்த பொண்ணுக்கு ரொம்ப டேஸ்ட். நீ அதுல எக்ஸ்பர்ட் ஆச்சே, அவளை நீ கவர் பண்ணிட்டேன்னா.
ஆனந்தம் பிரம்மானந்தம் அடி ஆனந்தம் பிரம்மானந்தம் ஆடையை மாற்று ஆசையை மாற்று பாதையை மாற்று பயணத்தை மாற்று எல்லாரும் மாறட்டுமே ஆனந்தம் பிரம்மானந்தம் அடி ஆனந்தம் பிரம்மானந்தம் உலகம் நமது வீடென்று சொல்லுங்கள் எதுவும் நமது வாழ்வென்று நில்லுங்கள் காட்டுக்கு போனா சந்யாச சாமி வீட்டுக்கு வந்தா கல்யாண சாமி வேஷங்கள் போடுங்களே சாத்திரம் பார்த்தா ராத்திரி ஏது ராத்திரி நேரம் சாத்திரம் ஏது சந்தோஷம் பொங்கட்டுமே ஆனந்தம் அடி ஆனந்தம் அடி ஆனந்தம் பிரம்மானந்தம் தம் 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 அடி ஆனந்தம் போனவன் கணக்கு பூமிக்குள் இருக்கு இருப்பவன் கணக்கு இன்பத்தில் இருக்கு எப்போது போனால் என்ன படைப்புக்கு காரணம் கடவுளை கேடு துடிப்புக்கு காரணம் உனக்குள்ளே கேடு இப்போது பார்த்தால் I mean the policy. I like it very much. Congratulations. I'm James. I'm Lavanya. Oh, lovely name. Thank you. Inime, neenga en friend. Inga adikadi varuvinga? Once in a while. Inime? Inime adikadi varuven. Yen theriyuma? Enakku ungala romba pidichirukku James. I like you very much. Really? Really? Heart to heart, we are friends. Okay, baby. என் தம்பி முரளிய மணமகனாக்கு நான் மனதா சம்மதிக்கிறேன் எனக்கு பரிபூர்ண சம்மதப்பா தர்மலிங்கம் எங்க ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னா சேர்ந்து வச்ச பெருமை ஒன்னதான் சேர்ந்து நல்ல காரியம் சேர்ந்த பெருமை இல்லையா நான் பாக்குறது பேசா பாத்துறேன் நாள் முக்கியமா நான் முக்கியமா இவ்வளவு பார்க்காம கல்யாணத்தை நீங்களே நிர்ணயம் பண்றது என்ன நியாயம் வாத பிரதிவாதங்களை கேட்டுத்தான் கோர்ட்டிலேயே தீர்ப்பு வழங்கப்படுது இது வக்கீலா இருக்கிற எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு கூட இப்படி ஒருதலை பட்சமா தீர்ப்பு வழங்குறாரே இது என்ன ஒழுங்கு இருக்கு என்ன தம்பி லட்சுமணன் தாங்கள்
கல்யாணங்கிறதெல்லாம் அவங்க உங்க இஷ்டத்தை பொறுத்தது. I have saved you. I think they are going to imprison you. காப்பாத்திக்க போறியோ என்னவோ ஐயையோ. லவண்யா, உனக்கு தான் பெரியவங்க சின்னவங்க வித்தியாசம் கிடையாது, கட்டுப்பாடு ஒழுங்கு கண்ட்ரோல் கிடையாது. இவனை ஏன் கெடுக்கிறேன்? நான் கெடுக்கலப்பா. முரளி சின்ன குழந்தை, அமுல் பேபி, அதனால கொஞ்சம் சுதந்திரம் சுயமரியாதை இருக்கட்டுமேனு அட்வைஸ் பண்ணேன். முரளி, I wish you all success. God bless you, child. லவண்யா, முரளி, இந்த கல்யாண தீர்மானத்தை போட்டியா நினைச்சு எதுக்க போறியா? எதுக்கிறது வேற, மறுக்கிறது வேற. இத நான் மறுக்கிறேன். ஏன் மறுக்கறான் தெரியுமா? சிநேகம் சொல்லி பெண்கள் கிட்ட பழகிறது, ஊதாரித்தனமா அவங்களுக்கு பணத்தை கொடுக்கறது, உடனே அவங்க அதை ஆதாரமா எடுத்துக்கிட்டு உன் தம்பி என்ன காதலிச்சா கட்டி பிடிச்சான்னு கேடு கட்டவங்க எல்லாம் அதை பத்தி எதுக்க கேவலமா பேசுவானா? யாரோ ஒரு நாய் எப்படி நடந்தா அதுக்கு நானா பொறுப்பு? ஓ மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாத்துறதுக்கானே உனக்கு ஒரு பெரிய இடத்துல பொண்ணு நிச்சயம் பண்ணிருக்கா. பணத்துக்கு குணத்துக்கு தான் அவர் பாதுகாப்பு. என் கல்யாணத்துக்குமா? சரியா? சரி, அப்படி ஓ மனசுல வேற யாராவது நீங்க சொன்ன அதையும் சொல்லு. என்னமாமா நீங்களும் இப்படி பேசிக்கிட்டு? இவருக்கு என்ன கனியா மனசு நினைக்கிறது திட்டம் பண்றது? இந்த கல்யாணம் நடந்தே தீரும். நிச்சயம் நடக்காது, அவ்வளவுதான். எங்க இஷ்டத்தை எப்படி நிறைவேற்றணும்னு எனக்கு தெரியும்டா. கவலைப்படாத, எனக்கு ஒரு லாவண்யா, உனக்கு ஒரு முரளி. ரொம்ப பசிக்குது, சாப்பிடறதுக்கு ஏதாவது கொஞ்சம் பாலம் இருந்தா கூட. ஏமா முடியாது. தாய்ப்பால் எங்கேயோ போகுது. இப்ப அங்க எடுக்கிற பால் இங்க எதுக்கு பால்? இப்ப ஆரோக்கியம் என்ன கெட்டு போச்சு? வயிறா நெல்லு சேரா? ஏண்டி இப்படி திருட்டு தனமா என் பையன்கிட்ட என்னென்ன வாங்கி இருக்கீங்க? அத்தை பால மூடுறேன். ஊரெல்லாம் கொள்ளையடிச்சு உன் தம்பி தான் மரம் குடுக்கறானே. அத்தை வேண்டாம். ஏண்டி ஏன் உன் தம்பி கொள்ளையடிக்கல? அதனால உனக்கு வேலை போச்சு. அவர் தம்பி இருக்கப்படுறான், நீ பகல்ல படுற, நீ கொள்ளடிக்கிற குறைச்சல பிரச்சார சொல்றியா? அங்க பாரு எத்தனை குடும்பத்தை அடிக்க வச்சிருக்கிளம்பு பெருசா கடங்கி நினப்பு. என்னப்பா என்ன நிக்க வச்சு சிலப்பதிகாரம் போடுறீங்க? குடுத்தாங்கம்மா இந்த எங்கிட்ட சொல்லிக்குவா? அடுத்த வாரம் வண்டி கொண்டாந்து குடுக்கல, காப்ப மூட்ட முடியாது. ஜாகிரத, காப்பு பத்திரமா வச்சுக்கோ. சந்திர திருடங்கள் எங்கிட்ட ஏழுமா சொல்லாம வருது. சீதா என்ன மன்னிச்சிருமா? இனிமே அவங்க கிட்ட எந்த பொருளையும் வாங்காது. எவ்வளவு கேவலமா பேசுறாங்க பாத்தியா? ஏமா அவங்க கிட்ட போய் பால் கேட்ட நான் என்னம்மா செய்வேன்? வேலை கிடைக்கலையே, வேற என்னம்மா வழி இருக்கு? என்ன முரளி? சீதா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் வெளியே வரையா? இத வந்துட்டேன். நடா முடிக்கிற, கூட படிச்சவன் என்னைய மறந்துட்டியா? சரி, நீ தண்டவாளி இல்ல படிக்கும்போது, இப்ப வெறும் தண்டம். ஏ முரளி, ஏழாம் கிளாஸ் படிச்சதுக்கு அப்புறம் இப்பதான் சந்திக்கிறேன்ல? நான் மேற்கொண்டு படிக்கிறேன். எனக்கு புரிஞ்சு போச்சு, நிறுத்திட்டேன். உனக்கு புரியல, இன்னும் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கேன்.
படிக்கும்போது நீ ஒரு லீவ் லெட்டர் எழுதுனீங்க. லீவ் லெட்டரா? அதுல என்ன எழுதுன? எறும்பு கடித்ததா என்னால் வர முடியவில்லை. எங்க கடிச்சது? சீதா வர. சீதாட்டி அந்த பொண்ண பத்தி எதாச்சும் பேசின மசாலவடி எழுதிக்கிறது. இன்னைக்கு தான் உன் வீட்டை பார்த்தேன். ஏன் சீதா இவ்வளவு வறுமையிலையும் கஷ்டத்திலையும் வாழ்றேன்னு எங்கிட்ட ஏன் சொல்லல? கௌரவம் தான். கௌரவம் மண்ணாங்கட்டி. இனிமே எங்கிட்ட இந்த மாதிரி வித்தியாசமா பார்க்க கூடாது. இந்த எவ்வளவு வேணுமோ எடுத்து. ஒண்ணுதானா? ஒன்னு எடுத்த அளவு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா பேராசை. அப்போ எங்கிட்ட கணக்கு பாக்குறேன். கணக்கா? உங்ககிட்ட எனக்கு என்ன கணக்கு முரடி? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். என்ன நிறைய பணம் இருக்கு, அதை வச்சு உடம்பத்தை அலங்காரம் பண்ணிக்க முடியுமே தவிர மனசுக்கு திருப்தி கிடைக்குமா? சந்தோஷமா பண்ண முடியும். என் வரையில எனக்கு பல்லு இருக்கிறதுலயா எங்க அண்ணன் உடைச்சிடுவார். அவர் என்ன பல் வக்கீல்? சீதா எங்க அண்ணன் எழுத்து என்னால எதுவுமே செய்ய முடியாது. நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். இல்ல ஒண்ணு கிணத்துல விழுந்துருவேன், இல்ல தூக்க மாட்டேங்க. கிராக் மாதிரி பேசாது. இத பாரு, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த என்னால என்ன உதவி செய்ய முடியுமோ செய். இது உனக்கு சோதனையா இருக்கும். உனக்காக நான் என்ன வேண்டாலும் செய்வேன். தேங்க்ஸ். இது ரெண்டு லெட்டர். இது நான் உன்னை காதலிக்கிறேன்னு உனக்கு எழுதுனது. சாம்பிள் மாதிரி இது நான் முரளிய மனசார காதலிக்கிறேன், என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்கன்னு நீ எனக்கு பொண்ணு கொடுக்க போறாரே அந்த ராமசாமி எழுதுனது. இந்த ரெண்டு லெட்டரையும் அவருக்கு அனுப்பிட்டா எங்க அண்ணன் போட்ட பிளான் அவுட். ஐ அம் சேவ்டு. இந்த கல்யாணம் நிச்சயமா நின்று போயிடும். என்ன சீதா? கல்யாணம் நின்று போகலாம், ஆனா விளையாட்ட நான் செய்யற காரியம் எனக்கே வினையா முடிஞ்சுட்டா. பாத்தியா பாத்தியா, உதவி செய்யறேன்னு ஒதுங்கி போறியே. ஒதுங்கல முரளி, உன் விஷயத்துல நான் ஒதுங்கவும் மாட்டேன். ஆனா பெண்ணா பிறந்துட்டேனே, ஆணுக்கு இல்லாத வேலையும் வரும் பெண்ணுக்கு இருக்கே. சரி, நெருப்புன்னு சொன்னா வாய் வெந்தா போயிடும். மருந்து மாத்திரையில வாங்கிட்டு வந்துட்டேம்மா, இதோ மாத்திரை தரேன். வியாதிய மாத்திரை போக்கும், வரக்கூடிய மான அவமானத்தை போக்குமா? என்னம்மா என்னென்னமோ பேசுற, என்னென்னமோ நம்மளை பத்தி பேசுற அளவுக்கு ஊராருக்கு நாம இடம் கொடுக்க கூடாதுமா. இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு எனக்கு பணம் ஏது? அம்மா நம்ம வறுமையை தெரிஞ்சுக்கிட்டு முரளி உதவனம்மா, நான் சம்பாதிச்சுதான் திருப்பி கொடுத்துறதா சொல்லிட்டேன். இது கடனுமா? ஏன் கடன்மா? பெத்த மகளை தாய் எச்சரிக்க வேண்டாமா? அம்மா நான் அவனை தம்பியா நினைச்சிருக்கேம்மா, அவன் எனக்கு சந்திர மாதிரி. அம்மா ஏம்மா உன் மகளை நீ நம்பலையா? நம்பாம நான் உனக்கு சீதான பேர் வைக்கலம்மா, ஆனா
களங்கம் இருக்கும்னு தெரிஞ்சதா மகனுக்கு சந்திரன்னு பேர் வச்சேனோ என்னமோ. சீதா, உங்க அம்மா குங்குமத்தோட வாழறா, குதூகலத்தோட வாழல பாத்தியா? பத்தினின்னு சொல்றதுக்கு மாங்கல்யம் கழுத்துல இருக்கு. ஆனா இந்த புனிதத்தை கட்டினவரு எங்கேயோ போயிட்டாரு பாத்தியா? சீதா, நீ அம்மா மாதிரியே பிறந்திருக்கே, ஆனா இந்த அம்மா மாதிரியே உன் கதையும் அமைஞ்சிடக்கூடாதும்மா. அதுக்காகத்தான் அம்மா சொல்றேன், அதுக்காகத்தான் சொல்றேன். பெரிய இடத்து சம்பந்தம் நினைச்சுதான் அன்னைக்கு உங்ககிட்ட பாசுபத்திரம் மாத்தினேன். ஏற்கனவே உன் தம்பி சீதாங்கிற ஒரு ஏழை பெண்ண காதலிச்சத மறந்துட்டு என் மகராதாரத்துல தாலி கட்டி ஏமாத்திடலாம் திட்டம் போட்டிய. ஏமாத்துறவங்களை என்னவோ சட்டப்படி குற்றவாளிக்கு உள்ள ஏத்தி விசாரிப்பே. நீ உன்ன எந்த புண்ணில ஏத்துறது? உன்ன யார் விசாரிக்கிறது? நீ சும்மா பேசாத. என் மக கழுத்துல சுருக்கு கயிறு மாட்ட பார்த்த பாவம் எந்த சீதாவோ எங்களை காப்பாத்தினான். அவ இதுல நட்டப்பாரியா? உங்க குடும்பமும் யோகினி மூஞ்சி போறேன். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். கேட்கக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு நீங்க பொறுமையா இல்லையே. சரி, அந்த பொண்ணு எவ்வளவு படிச்சிருக்க? படிப்பு கொஞ்சம், ஆனா பண்பு அதிகம். சொத்து? அழகும் அடக்கமும். ஜாதி? பெண். இருக்கிற இடம் தெரியும். எங்க? மன்னிக்கணும், நான் சொல்ல மாட்டேன். ஏய், என்ன காரணம்? அந்தஸ்து ஜாதி அத்தனையும் கேட்ட நீங்க அவன் மனசு கெடுத்துருவீங்க. எங்களுக்குள்ள இருக்கிற அந்த உடைச்சிருவீங்க. என் மேல அவ்வளவு அவநம்பிக்கை அவனுக்கு? நம்பிக்கை ஏற்படும் முடியா? நீங்க ஒரு கேள்வி கூட கேட்கலையே. கேட்க வேண்டிய அவசியம்? நான் அம்மாவுக்கு கொடுத்த வாக்கு. வகை இல்லாத இடத்துல ஒண்ணு கொடுத்து நீ கெட்டலஞ்சு நாளைக்கு வீதியில நின்னா அதுக்கு யார் பொறுப்பு? அதனாலதான் நீ சொல்லாட்டாலும் நான் அந்த பெண்ணையும் அந்த வீட்டு பெரியவங்களையும் சந்திக்கணும்னு சொல்றேன். உங்களால சந்திக்க முடியாது, சந்திக்கவும் வேண்டாம். அண்ணா, உங்க மனசு நான் புண்படுத்தியிருந்தா என்ன மன்னிச்சிருக்கு. தாய்க்கு அப்புறம் எனக்கு தெய்வம் நீங்க தான். உங்களுக்கு அடுத்தபடியா என் மேல அன்பு காட்டுற ஒரே ஒரு ஆத்மா சீதா தான். சத்தியமா என் நம்பு. அப்போ கல்யாணம் என்ன போச்சு? உங்க அண்ணனோட திட்டம் எல்லாம் அவுட் ஆயிடுச்சு. அவுட்டா? தவிடு பொடி. என்ன நிக்க வச்சு? யார் அந்த சீதா? எந்த ஊரு? அட்ரஸ் கேட்டாரு. சொல்லுவனா? ஒவ்வொரு கேள்விக்கு தான் தான் சரியான பதில். அசந்து போயிட்டாங்களே, எப்படி உன்னை சந்திப்பேன்னு சவால் விட்டார் எங்க அண்ணன். சந்திச்சா நான் அவருக்கு சரியான பதில் கொடுப்பேன். வரிய சீதா, லெட்டர் விஷயத்துல அட்ட மாதிரி இல்ல. பரீட்சை ஏத்துக்கிட்டாச்சு, இனிமே என்ன பதில் சொல்ல வேண்டியதானே? நீயா இடத்தை சொல்லாட்டாலும் நானா கண்டுபிடிச்சு வந்துட்ட பத்தியா? நான் சீதாவோட கொஞ்சம் பேசணும். நானும் கூட இருக்கலாம் இல்லையா? பொண்ணு பேசும்போது மாப்பிள்ள இருக்கக்கூடாதுப்பா. நீங்க அவளை குடுக்க வச்சா என்ன பண்ண? நான் இங்க வக்கீலா வரல, தம்பிக்கு அண்ணா நான் வந்திருக்கேன். கௌரவ குறைவா ஏதும்? எந்த பொண்ணுக்கு எப்படி கௌரவம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். இப்போ நான் உங்களை நம்புறேன். நம்புறவனுக்கு பேர் தாண்டா தம்பி. போ, வெளியே போய் வெயிட் பண்ணு. பேபி இல்ல, ஜாது, முருளியோட அண்ணன். உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். கேட்கலாம், ஆனா அது முறையா இருக்கணும், முறப்பா இருக்க கூடாது. பதில அடக்கமா இருக்கணும், ஆணவமா இருக்க கூடாது. அது கேள்விய பொறுத்தது. ஒண்ணும் தெரியாத ஒரு சின்ன பையனோட மனசு கெடுத்திருக்கியே, இது நியாயமா?
அவன் சின்ன பையன்னு தெரிஞ்சும் சீக்கிரமா அவன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே, அது உங்களுக்கு நியாயமா? நான் அவன் கார்டியன். சொத்துக்குத்தானே, மனசுக்கு இல்லையே? ஏன் மனசுக்கு நீ கார்டியனா? இதுக்குள்ள அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணுமே. தெரிஞ்சுதானே இங்க வந்திருக்கேன். வெரி குட். நீங்க வேற ஏதாவது கேட்கணுமா? உனக்கு பெரியவங்க யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. ஆனா எனக்கு பிடிக்காத இடத்துல பலவந்தமா பிடிச்சு தேடுற உங்க மாதிரி பெரியவங்க யாரும் இல்ல. ஐ சீ. அப்போ உன் கல்யாணம் உன் இஷ்டப்படிதான் நடக்கும். யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட். உறுதியா சொல்றேன், முரளியோட கல்யாணம் அவன் இஷ்டப்படி நடக்காது. அவன் ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல, அவன் கல்யாணம் அவன் இஷ்டப்படியே தான் நடக்கும். நடக்காதுன்னு நான் சொல்றேன். நடக்கும் நான் சொல்றேன். யூ பிளடி மிஸ்டர் அட்வொகேட். ஆப்ஜெக்ஷன். மைண்ட் யுவர் லாங்குவேஜ். ஐ ஐ அம் சாரி. ஒரு வார்த்தை. இப்போ உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ண தான் முரளி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க, அப்படிதானே? கரெக்ட். இது என்ன சார் நியாயம்? அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவனை நீங்களே கல்யாணம் பண்ணிக்கங்களே. நான்சென்ஸ். அதையே தான் நானும் சொல்றேன். சீதா. எஸ் ப்ளீஸ். முரளியை விட்டு கொடுக்க உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? நீங்க கொடுக்கிறதே முரளியோட பணம் தானே மிஸ்டர். மிஸ்டர் அட்வொகேட். ஆப்ஜெக்ஷன் அகைன். லாங்குவேஜ் ப்ளீஸ். இந்த பாரு, நான் வக்கீல் தியாகு, இதுவரைக்கும் எந்த வழக்கிலையும் தோத்ததில்ல. இதோ பாருங்க, நான் சாதாரண சீதாதான், ஆனா வழக்குன்னு வந்தா விட்டதே இல்ல. அப்ப நம்ம ரெண்டு பேரும் சரியான ஜோடிதான். உங்க உறவை நான் பிரிச்சே தீருவேன். கடவுளே ஆனாலும் கட்டாயம் எங்க உறவை பிரிக்க முடியாது. சீதா, உன் ஆசை வழக்கு அழைச்சு எனக்கு தெரியும். விளக்கு அணைஞ்சாலும் விடிஞ்சா வெளிச்சம் வரும் எனக்கும் தெரியும். பார்க்கலாம் பார்க்கலாம். மிஸ்டர் அட்வொகேட். எஸ். மாட்டேக்கியா தெரியாம தவி நீ பால ஊத்தும் போது அந்த பாத்திரத்தை நாம் பிடிக்க என் கை உன்னை இடிக்க அடிச்சு பாரு. என்ன போயிடுச்சு. சந்திரு, நீயா? ஏண்டா இந்த வேஷம்? ஆமாண்டா, அறிவு கெட்டு நீயே அக்கிரமக்காரனா மாறின பின்னாலே வேஷம் மாறினா என்ன அதிசயம்? ஒன்னு சொல்றேக்கா, ஏதோ சூழ்நிலையில மூளை கெட்டு போனாலும் என் மனசு மட்டும் கெடலக்கா. மனசுன்னு சொல்றியே, அதுல இறக்கம்னு உண்டு. அது வரைக்கும் இருந்தா பெற்றவ வைரறிய மத்தவ சொத்து திருடவனா வாழ்வியா? என்னால சிரிக்க வைக்க முடியாது, அதனால உன் பங்குக்காக நான் சிரிக்கிறேன். இத பாரு, என் பாதம் மாறி போச்சே தவிர பாசம் மட்டும் மாறலக்கா. தாயார் குணமாகணும், என் தங்கமான அக்காவுக்கு கல்யாணம் நடக்கணும், இதுதான்க்கா என் லட்சியம். சந்திர, லட்சியம் தப்புடா. நீ விதைக்கிறது வேப்பங்க, விளைய போறது திராட்சை. என்ன சொல்ற? தீய கையில வச்சுக்கிட்டு தீபத்தை ஏத்துறேன்னு சொல்றியே, அது என் வேலைக்கே கொள்ளி வச்சிருச்சு தெரியுமா? இப்போ ஒன்னால அம்மாவோட நிலைமையே ஆபத்துல இருக்கு. சந்திரு, இப்பவாவது என் பேச்ச கேளுடா. பேசாம போலீஸ்ல சரண் நடந்துரு. நீ செஞ்ச குத்தத்துக்கு தண்டனை அனுபவிச்சிரு. மரணசாஸ்திரத்துல கையெழுத்து போட்டிருக்க. தப்பிக்க பார்த்த என்ன சுட்டு கொன்னு என் சாத்தத்தை அவனை கழுப்ப. சந்திர, என்னடா சொல்ற? சாகரத்துக்காக நான் பயப்படல,
பிள்ளையா பிறந்துட்டேனே, போறதுக்கு முன்னால உங்களுக்கு எல்லாம் நல்லது செஞ்சலாம் நான் பாக்குறேன். அக்கா என்ன எதுவுமே கேட்காது. ஒருவேளை இதுவே நம்ம கடைசி சந்திப்பா இருக்கலாம். அப்படி எல்லாம் சொல்லாது. இந்த பணத்தை வச்சுக்க, அம்மாவை பாத்துக்க. இனிமே அம்மாவுக்கு நீதான் மகனும் மகளும். வேண்டாம் சந்திர, இந்த திருட்டு பணத்தை வாங்கினேன்னு தெரிஞ்சா அம்மா நிச்சயம் உயிரோட இருக்க மாட்டாங்க. நான் தான் பாவியா போனேன், இந்த பணம் கூடவா பாவியா போச்சு. சரிக்கா, இனிமே நான் பார்க்கணும்னு உனக்கு அவசியம் ஏற்பட்டா இந்த அட்ரஸ்ல வந்து ஜேம்ஸ்னு கேளு. என் தொழில எனக்கு அதான் பேர். இத வந்துற தெரிவு வேதனையாத்தான் இருக்கும். அதோ போறானே அவன், உனக்கு எத்தனாவது நம்பர்? உங்க முரளிக்கு என்ன நம்பர் கொடுத்திருக்கேனோ அதே நம்பர் தான் இவனுக்கும். இவனுக்கு என்ன மதிப்பு இருக்கும் அதே மதிப்பு தான் முரளிக்கும். ஓஹோ, ரெண்டு பேரும் பணக்காரங்கிறியா? பணத்தை நான் மதிக்கிறவளா இருந்தா அன்னைக்கே நீங்க கொடுத்த லஞ்சத்தை வாங்கிருப்பேன். அட்வொகேட், லஞ்சம் கொஞ்சமா இருக்குன்னு சொல்லி இந்த வழியில பணம் சம்பாதிக்கலாம்னு பாக்குறியா? அட்வொகேட், இங்க நம்ம வாதம் பண்ண வரல, அதனால வந்த வழியே போகலாம். வந்த வழியே மட்டும் இல்ல, நீ எந்த வழியே என் தம்பி கிட்ட கையாண்டாலும் அது கணைய நிச்சயமா சத்தியமா நான் போடுவேன். போடுங்க, போட்டு பாருங்க. மிஸ்டர் அட்வொகேட், ஒண்ணு சொல்றேன், முரளி விஷயத்துல மட்டும் உங்க வழக்க சீக்கிரமா நீங்க ஜெயிச்சிட முடியாது. பார்க்கலாம் பார்க்கலாம். ஒரே ஒரு ரூம் தான், அதுவும் பூஜை அறை. அதுல இருக்கிற தெய்வம் உங்க அம்மா தானே? அம்மா, உங்க அனுமதியோட என் மேல அன்பு காட்டுற நெஞ்சத்துக்கு உங்க நகையை தரப்போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. கழுத்தை காட்டு. எதுக்கு? இது எங்க அம்மாவோட வைர மாலை, வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு அம்மா போட சொன்ன பரிசு. என்னடா நினைச்சேன், இது யாரு? எங்க அம்மாவது தாய்மைங்கிறதுக்கு அர்த்தம் தெரியுமில்லடா. அதோட புனிதமும் பெருமையும் புரியுமில்லடா உனக்கு. இதுல கட்டி இருக்கிறது வெறும் வைரம் மட்டும் தான் நினைச்சேன். அவங்களோட வாய்மையும் ஒருத்தரையே கணவராக மதித்து வாழ்ந்த கற்பு நிறைய சேர்த்து கட்டி இருக்கிறா. நினைக்கிறாளே, ஒரு பெண்ணோட தூய்மைக்கும் தாய்மையோட தர்ம நெறிக்கும் தகுந்தேன். பேசுறதுக்கு ஒரு முறை உண்டு, நியாயம் உண்டு. வளர்த்து நாஸ்திகிட்ட மனசுல ஏத்திக்கிட்டா விக்கிரகம் ஒருத்தனுக்கு கல்லாத்தான் தெரியும். வெறுப்பால அவன் மேல வேண்டாம். சீதான்னு பேர் வச்சவெல்லாம் சீதாவை வாழ்றது இல்லடா முட்டாய். வாஸ்தவன் தான், ஆனா அந்த சீதாவை பெத்த தாய் இருக்கானே பூமி, அவளை போல இப்ப உங்க ஏச்சுக்கும் பேச்சுக்கும் பதில் சொல்லாம பொறுமையா இருக்கேன். பொறுமை இழந்து பாரு, பேசித்தான் பாரு. நேத்து பார்க்கல சந்திச்சியே உன் கண்ண காதல. என்ன, ஏன் என் கண்ணால பார்க்கல? முரளி போலத்தான் அவனு உன் வாயால சொல்லல? இப்ப சொன்னே அவன எனக்கு முரளிய போலத்தான் சத்தியம் பண்ணு. அவனுக்கு தர்ற அதே மதிப்பு அன்பு எல்லாமே எனக்கு முரளி மறைய உண்டு. பாத்தியாடா பாரு, உன் விக்கிரகம் எவ்வளவு சீக்கிரம் வெறும் கண்ணா மாறிடுச்சு பாத்தியா? எங்கடா உன் தேவதை? நான் தேவதை எல்லாம் இருக்கலாம், ஆனா எதையும் விஷம கண்ணோட பாக்குற நீங்க ஒண்ணும் தெய்வம் இல்லை. அவதோட பேசுறவங்களுக்காக நீ இந்த வீட்டு விட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா, இருந்து சத்தியம் உண்மை என்னன்னு சொல்லட்டுமே. சத்தியம் சன்னிதானத்துல சொல்ல வேண்டியது, உங்களை போல சாதாரண மனுஷங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. களங்கப்பட்டவன் சொல்றீங்களே, அப்படி இருந்திருந்தால் இந்த சீதாவுக்கு காரம் பங்களாவும் ஆடம்பரம் அந்த சத்தனை இருந்திருக்கும். வக்கீல் சார், என்ன கேவலமா பேசுறீங்கல்ல, அதுக்கு இன்னைக்கு இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் நீங்க பதில் சொல்லித்தாகணும். அதையும் பார்க்கலாம். அப்புறம் பாக்குறது என்ன, இப்பவே பாருங்க, உலகமே சேர்ந்து குரல் கொடுத்தாலும் சீதாதாய மனைவி. முரளி, இது சத்தியம். நீங்க காரியம் இந்த சொத்தை உங்க சொந்தத்துக்கே அறிய வைக்கிறேன். ஆனா அபாண்டமா பரிசுமத்தி சீதாவை எங்கிட்ட இருந்து பிரிக்க நீங்க மட்டுமல்ல, அந்த ஆண்டவரை நினைச்சாலும் அது நிச்சயமா நடக்காது.
அவ கழுத்துக்கு தாயே திருமாங்கனே சொந்தம். எந்த கல்யாணத்தை எப்போ திடீர்னு தீர்மானம் போட்டு நாளைக்கு காலம் வர நம்ம ராமாயண சாவடியில சீதாங்கிற பொண்ணை முரளி கல்யாணம் பண்ணிக்க போறானா? என்னால தடுக்கவும் முடியலை மறுக்கவும் முடியலை. அண்ணாவுக்கு தெரியாம கல்யாணம்னா அசந்துட்டேன். ஏன்னா குடும்ப புரோகிதனா? இத உங்கள்ட்ட சொல்லாம இருக்கலாமோ? இந்த விஷயத்தை நீங்க யாருகிட்டயும் சொல்ல வேண்டாம். சீதா முடிச்சிட்டியாமா? சீதா என்னம்மா அந்த பையன் முரளி ரெண்டு நாளா உன்னை நாலஞ்சு தடவை தேடிட்டு வந்தாமா? என்னமோ முக்கியமான விஷயம்னு சொன்னா. சீதா அவன் குரலை கேட்டா எனக்கு என்னமோ நம்ம சந்திர மாதிரியே இருக்கம்மா. ஏம்மா அவனை போய் நீ பார்க்க கூடாது? பாக்குறேம்மா இன்னைக்கு பார்த்துறேன். என்ன அது நீங்க டீ கொண்டு வரீங்க? உன் சொத்துக்கு நான் காடியன்னா உன் சுகத்துக்கும் காடி இல்லையா? என்னைக்கும் இல்லாத திருநாளா என் தம்பி சீக்கிரம் எழுந்திருக்கான். எழுந்த உடனே டீ கேப்பான்னு எனக்கு தெரியாதா? ஆமா இன்னைக்கு என்ன டீ கா ட்ரிம்மா புது மாப்பிள்ள மாதிரி? ஒரு விசேஷம் தான் என் ஃப்ரெண்டுக்கு. அதுல நான் முக்கியமா இருந்தாகணும். முக்கியம்னா மேரேஜ் ஃபங்க்ஷனா? அந்த மாதிரி வேலை வச்சுங்களேன் அண்ணா. எனக்கு டைம் ஆகுது. நான் இதுல சாப்பிடு. தேங்க்யூண்ணா. அண்ணா ஒரு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். பணமா? பிரசன்டேஷனுக்கா? அப்படித்தான் வச்சுங்களேன். ஒரு 500 ரூபாயா? 1000 ரூபாயா வச்சுக்க. ஃப்ரெண்டு ஏழையா இருக்கலாம், பொறுப்ப நீ கவனிக்கணும் இல்லையா? தேங்க்யூண்ணா. அண்ணா என்னடா அது என்னைக்கும் இல்லாம பூசா இருக்கு? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா. என் ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்கு உண்டுடா? நான் வரேண்ணா. என்னப்பா உங்ககிட்ட ஒரு உண்மைய ஒரு உண்மை உண்மைய என்ன மன்னிச்சுக்கப்பா. உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் மயக்க மருந்து கலந்த. அது இவ்வளவு சீக்கிரம் வேலை செய்யும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சின்னையா உள்ளே இருக்காருமா? முரளி 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 எங்க முரளி? இனி வரமாட்டான். உன் வழியில மட்டுமல்ல வாழ்க்கையிலே வரமாட்டான். என்ன நீங்க அவனை என்ன பண்ணீங்க? ஒரு வகையில அவனை கொன்னுட்டேன். அவன் ஆசை முரளி எது அமிர்தம் நினைச்சானோ அதே விஷம்னு தெரிஞ்ச நான் உன்னை உன் திட்டமெல்லாம் என்கிட்ட பண்ணிக்காது. நீ என் பெண்மைக்கு சோதனை உண்டாக்குன. உண்மையிலே நான் உருப்பட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும்.
நான் ஒரு தாய்க்கு பிறந்தவன் தான். தாய்மையோட பெருமையை உணர்ந்தவன் தான் நான். விளைஞ்சு கனிஞ்சு நிக்கதே மரம்னு அதை வெட்டுறதுக்காக நான் வரல. அது விஷவிருச்சமா வளர்ந்து என் தம்பி வாழ்க்கையில குறுக்கிடக் கூடாதுன்னு என் கையாலேயே அதுக்கு வேலி போட வந்திருக்கு. அந்த வேலி இந்த மாங்கல்யம். எனக்கு நல்லா தெரியும். அக்னியே நீங்க முன்னாடி போட்டீங்க, நான் அதை என்னைக்கும் அவ நெஞ்சில போட்டேன். அவ வரமாட்டான். பெண்மைக்கு காவலா இருக்கலான்னு தான் இருந்தீங்களே, அந்த உரிமை நாடியா? அத உரிமைன்னு நான் நினைக்கல, அதனால ஏதோ உறவு கொண்டாடலாம்னு நினைக்கல. ஒண்ணு உங்ககிட்ட சொல்ல, ஒண்ணு ஒன்பது சொல்லுங்க. வசதியானவங்க தானே நீங்க, உங்களுக்கு எல்லாம் வாயும் இருக்கு கையும் இருக்கு. ஆனா வாயிருந்த ஊமையா கையிருந்த உடமா வாழ்ற ஏழைங்க தானே நாங்க. ஒண்ணு மட்டும் சொல்லு, சங்கிலி கட்டுனா நாய் தான் கூட என் கூட வரணும்னு என்னைக்குமே நான் சொல்லல. ஆனா என் குடும்பத்துக்கு இடைஞ்சலா நீ வரக்கூடாது, அவ்வளவுதான். இந்த வழியில போனா தான் என் தம்பியோட வாழ்க்கையில நீ குறுக்கிட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். குதிரைக்கு கடிவாளம், பசுவுக்கு மூக்கணம் கயிறு, பெண்ணுக்கு திருவாங்கல்யம், இதான உங்களோட அர்த்தம்? நீ கட்டுப்படணுங்கிறதுக்காக நான் இதை கட்டல. யாருக்கும் தெரியாம இதை காட்டி எறிஞ்சிட்டு எங்க யாரே எவரை விரும்புறியோ அவரையே நீ கல்யாணம் செஞ்சுக்க. முதல்ல நான் சொல்றத கேளு. இந்த திருமணத்தை நான் போட்டோவும் எடுத்திருக்கேன். இத வெறும் கயிறா நினைச்சு தூக்கி எறிஞ்சிட்டு மறுபடியும் என் தம்பியோட வாழ்க்கையில குறுக்கிட்ட. உருவான போட்டோ உண்மையை உணர்ந்த நீதியை காக்க வேண்டியவர் அநீதியை செஞ்சுட்டீங்களே, என் வாழ்வையே நிர்மூலம் ஆக்கிட்டீங்களே. ஆகல ஆக்கல. அந்த போட்டோவை நான் ஆதாரமா வச்சுக்க மாட்டேன். இந்த உண்மையை சத்தியமா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். எது வரைக்கும் என் தம்பியோட வாழ்க்கையில நீ குறுக்கிடாத வரைக்கும், அந்த ஏமாந்த வாழ்க்கையில இடையூறு செய்யாத வரைக்கும். ஆ
கணத்தில் விழ போற அந்த முரளிய காப்பாத்த போய் கடல்ல நான் விழுந்துட்டேனே. திருமாங்கல்யம் கொள்ளும் முறையில்லையோ, உள்ளம் அறியாத மாங்கல்யம் தவறில்லையோ. திருமாங்கல்யம் கொள்ளும் முறையில்லையோ, உள்ளம் அறியாத மாங்கல்யம் தவறில்லையோ. கண்ணை மூடி கட்டும் தாலி சதமா, இந்த கல்யாணம் உனக்கே சம்மதமா. ஏற்கவா எடுக்கவா நீயே சொல் ராமா ராமா ராமா. என்றும் புனிதம் மனதாலும் அவனை நினையாத போதும் அவன் தந்த தாலி அமுதம். கழற்றினாலும் அதை அகற்றினாலும் இனி கன்னியாவதில்லை மகளே. கணவன் என்றொருவன் ஆன பின்பு இதை காக்க வேண்டும் குலமகளே. மலர் போடவில்லை மனமே. ஒருவன் அணிவதென ஒருத்தி பெறுவதென முடிந்து போன கதை மகளே. அவனை நீங்க இனி வாழ்ந்த போதும் இனி இதனை நீக்குவது தவறே. ரொம்ப பயந்துட்டேன். இரும்மா நான் போய் கஞ்சி கொண்டு. ஏம்மா என்னைக்கும் நேரத்தோட வருவியே, இன்னைக்கு என்னம்மா? இன்னைக்கு என் நேரம் தவறி போச்சுமா, தவறி போச்சு. மன்னிச்சுக்கம்மா,
இதோ கொண்டு வரேன். பகலுக்கு பின்னால ராத்திரி தான் வரும். அப்போ அந்த புரோகிராம் படி நான் வெளியூர் போறேன். உங்க புரோகிராம் சொல்லுறேன்னா காலையில நடந்திருக்க வேண்டிய சொல்லுடா சொல்லு சொல்லு. பாவம் சீதா எனக்காக காத்துட்டு இருந்து ஏமாந்துருப்பா. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அண்ணனுக்கு தெரியாம முகூர்த்தம் நிச்சயம் பண்ணிடல. அண்ணா எப்பவுமே நான் உனக்கு அண்ணன் தான்டா. நீ தூங்கிட்ட நான் முழிச்சுக்கிட்டேன். இல்ல நீ ஏதோ சதி பண்ணிருக்கீங்க. சீதாவுக்கு எனக்கு கல்யாணம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அபி கௌரவமா சொன்னா நான் உனக்கு கார்டியன், கொஞ்சம் குறைச்சு சொன்னா நான் உனக்கு காவல் தான். நீ எங்க எப்போ எனக்கு தெரியாம எதை செஞ்சாலும் அது நல்லதோ கெட்டதோ என் காதுக்கு வந்துடும். அப்ப நீங்க வேறு பாத்துக்கீங்க. தம்பி அம்மாவுக்கு கொடுத்த வாக்குப்படி உன்னை ஒரு தரமான மனுஷனா உருவாக்குற வரைக்கும் நான் உன்னை வேவு பார்த்துத்தான் தீருவேன். அப்படின்னா எனக்கு மயக்க மருந்து கொடுத்து தூங்க வச்சது நீங்க. ஆமா என்ன கல்யாணத்துக்கு போக விடாம தடுத்தது நீங்க. ஆமா அப்ப சீதாவை சந்திச்சிருப்பீங்க. கரெக்ட். அன்னைக்கு ஏன் முன்னாடியே அவளை பத்தி அவதூறா பேசுறீங்களே. இப்ப நாலு பேர் முன்னாடி வெரி கரெக்ட். அவதூறா பேசல, கேவலப்படுத்தல, கேலி பேசல. நாலு பேருக்கு முன்னால என் தம்பியை காப்பாத்த என் வரைக்கும் எது நியாயமோ அதை செஞ்ச. எது தர்மமோ? தர்ம நியாயத்தை பத்தி நீங்க பேசாதீங்க. உங்க வாய்க்கு மட்டுமல்ல இனிமே உங்களுக்கான தரம் கிடையாது, தகுதி கிடையாது, யோகியம் கிடையாது. என்ன தோணி? அந்த அம்மா இந்த பைய கார்ல மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. நீ போ. அண்ணா இப்ப சொல்றேன், எனக்கு தெரியாம சீதாவுக்கு ஏதாவது சீக்கிரம் இருந்தா நீங்க கண்ணாந்து நான் தம்பி இல்லம்மா. வீட்டை பாத்துக்க, முக்கியமா தம்பிய பத்திரமா பாத்துக்க. நான் கோயம்புத்தூர் கேஸ் விஷயமா போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ரெண்டு நாளா உன்ன தேடி வீட்டுக்கு வந்தேன். ஏன் சீதா என்ன பார்க்க மறுத்துட்டேன்? இப்பவும் வீட்லயே விவரத்தை சொல்லாம எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்த? பாவ மன்னிப்புக்கு ஏத்த இடம் வீடு இல்ல, இதுதான். பாவ மன்னிப்பா? யார் கேட்கணும்? ஏன் நீயும் நானும் தான். என்ன சொல்ற? என் பாதத்தை பிரியமா நினைச்சு அத காதலா உருவாக்கிக்கிட்ட நீயும், உன் பிரியத்தை பாசமா மதிச்சு உரிமையோட என் அன்பை வளர்த்துக்கிட்ட நானும், ரெண்டு பேரும் குற்றவாளிகள் இல்லையா? நீ என்ன தம்பியா தான் நினைச்ச? அதனாலதான் ஆசையோட உன் தாயோட நெக்லஸ் நீ என் கழுத்துல போட வந்த போது அதை மறுத்து உங்க அண்ணன் கிட்ட சீதா தான் என் மனைவின்னு சொல்லும் போது தடுமாறு. என் தம்பிய நான் சந்திச்ச போது அதை தவறா எடுத்துக்கிட்டு இவ தரம் கெட்டவான்னு உங்க அண்ணன் குற்றம் சாட்டினாரே. அப்போ திருடனா இருக்கிற என் தம்பியையும் காட்டி கொடுக்க கூடாது. கடிதாசி எழுதி உன் கல்யாணத்தை நிறுத்தினேனே அந்த கடமையையும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு எனக்கு ஏற்பட்ட கேவலத்தை எல்லாம் தாங்கிக்கிட்டு உங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தினேன். சீதா சிறுபிள்ளத்தனமா நடந்து உனக்கு எவ்வளவு பெரிய சிறுமி உண்டாக்கிட்டு உங்ககிட்ட கூட சொல்லாம உனக்கு தாலி கட்டுற அளவுக்கு உரிமை எடுத்துக்கிட்டமே, நான் மனுஷனே இல்ல சீதா, மனுஷனே. ஏ சீதா, என் அண்ணே உங்ககிட்ட ஏதாவது மரியாதை குறைவா? பேசவே இல்லை. என் பாரம் எது, என் பொறுப்பு என்னன்னு சொல்லாம சொல்லிட்டு தம்பியா நினைச்சவன் என் கழுத்துல தாலி கட்டக்கூடாதுன்னு தடுத்துட்டாரு. உனக்கு நான் உரிமை இல்லைன்னு உணர்த்திட்டாரு. அவர் எனக்கு பெரிய பெருமையை தேடி கொடுத்துட்டார் முரளி, பெரிய பெருமையை உண்டாக்கிட்டார். பாவம் நான் தானே. அவரும் தான் பாசமுள்ள அவரை நான் தவறா புரிஞ்சுட்டு ரொம்ப கடுமையா பேசிட்டேன். முரளி கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தாலும் ஒரு அளவோட தான் பழகணுங்கிறத நான் புரிஞ்சுக்கல. சீதா நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும்.
என் மேல நீ வச்சுக்கிற பாசம் என்னைக்கு மாறவே கூடாது. மாறாது முருகன், மாறவே மாட்டேன். தண்டன்தான் கண்ணியம்மா எருமையை நம்பி போயிட்டான்னா பெத்த பிள்ளையாச்சே, நாம விட்டுற முடியுமா? இத பாரு, அவுத்து விட்ட காலை புல்லு கிடைக்க வரைக்கும் தான் மேயும். வயிறு காஞ்சதுன்னா தன்னால இந்த கயிறுக்கே வந்து அன்பால நீ செய்யற உதவிக்கு ஒரு எல்லை உண்டு, அத வாங்குற எனக்கும் ஒரு எல்லை உண்டு. இதை விட எங்கேயாவது எனக்கு ஒரு வேலை பார்த்து கொடு. என் வயிற்ற காப்பாத்திக்க கூட எனக்கு பணம் வேண்டாம். வியாதியால படுத்திருக்கிற எங்க அம்மாவை உயிரோட வச்சுக்கிட்டா போதும். கஞ்சிக்கும் மருந்துக்கும் காசு கிடைச்சா போதும். எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. என்ன சீதா அப்படி பேசுற? எப்படி உனக்கு ஒரு கௌரவமான வேலையை பாக்குற? அம்மா ஒரு ரிக்வெஸ்ட். என்ன? என் சிநேகிதி ஒருத்தி சீதான்னு பேரு. பேர்ல மட்டும் இல்ல, குணத்திலயும் சீதா. அன்றாட வாழ்க்கைக்குள்ளே அவங்க குடும்பம் அவதிப்பட்டு இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா இந்த வீட்டுல நீ சாந்திக்கு மட்டுமா ஆயா? எனக்கும் தானே வேலைக்காரி. ஒரு இடத்துல வச்ச பொருள் ஒரு இடத்துல காணும். அது ஏன்னு கேட்டா என் வேலை இல்லைங்கிறிய. பேச்சுல கொஞ்சம் மரியாதை வேணும். என்னம்மா உங்க ஞாபகம் மறதிக்கு நானா ஒரு பழிச்சாடா வச்சிக்கிறா? லவண்யா மரியாதையா பேசு. அவங்க அவங்க செய்யற வேலை அவங்க அவங்களுக்கு மதிப்பானதா? ஒரு காலத்துல உங்க அப்பா ஒரு சாதாரண வேலைக்காரன் தான். அது உங்க தலை இருக்கு. அதுக்கா இந்த கேவலமா உங்ககிட்ட நான் எதுக்கு அவமானம் பண்ணும்? ஐ கான்ட் வேர் டாக் டு கிராஸ் ஃபர்ஸ்ட். ராஜா அவ குணந்தா உனக்கு தெரியுமே, நீ போய் வேலையை பார்ப்ப. வேண்டாம் என்ன மன்னிச்சிருங்க. இந்த குழந்தைக்காகத்தான் சின்னம்மாவுடைய ஏச்சியும் பேச்சியும் நான் இதுவரைக்கும் கேட்டு பொறுமையா இருந்துகிட்டு இருந்தேன். அது அளவுக்கு அதிகமா போகும்போது இனி நான் இங்க இருக்கிறத நியாயம் இல்லைங்க. எஜமா நான் வரேன். ராஜா இது உன் உழைப்புக்காக மட்டுமில்ல, இந்த வீட்டுல இவ்வளவு காலம் பொறுமையா இருந்தியே அந்த பொறுமைக்கா. பாடி அவளுக்கு நம்ம கெஞ்சுக்கிட்டு இருக்க. மாமா என்ன முரளி? சீதா கூட்டிட்டு வந்திருக்கேன், வரச்சு வா சீதா. நீ நீதான் சீதாவம்மா? ஆமாம்மா. பாப்பா உக்கார்.
வேலை விவரம் இல்ல தம்பி சொல்லிருச்சு அதை ஏத்துக்க உனக்கு ஒண்ணு தயக்கம் இல்லையம்மா நீங்க வேலை கொடுத்துட்டா அதை என் பாக்கியமா மதிப்பேன் சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் சாந்தி ராஜத்துக்கு பதிலா இனிமே உன்னை கவனிச்சுக்க போறது உனக்கு டீச்சர் எல்லாமே இவங்க தான் இவங்களை உனக்கு பிடிச்சிருக்குதா இந்த அக்காவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மா இத பாருமா சீதா இந்த நோட்ல என் பொண்ணு எதை எழுதினாலும் உண்மையை தான் எழுதுவா அவளுக்கு வாய் பேசாது ஆனா இதையும் பேசும் எனக்கு இன்னொரு பெண் இருக்கா இன்னமா கண்டுபிடிக்கல எல்லாருமே இந்த அடித்தம்மா சூப்பரா தொடச்சு கூட பாத்துட்டாங்க கிடைக்கலீங்க இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள சாவியை கண்டுபிடிக்கல எல்லாரையும் வீட்டுக்கு அமைச்சிருவேன் அவ்வளவுதான் வேலை காலி ஜாகிரதை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம ராஜத்துக்கு பதிலா புதுசா வந்திருக்கிற ஆயாவா படிச்சு பொண்ணுமா ஆயான்னு சொல்றத விட அக்கானுக்கு பிடிச்சிருங்களா சாந்தி வேணும் அப்படி கூப்பிட்டா எனக்கு அவ சர்வெண்ட் தானே நானே உனக்கு சர்வெண்டா இருக்கும் போது அவ மட்டும் என்ன கேலியாப்பா பண்றீங்க Daddy is so beautiful, no? Chinna vayasula aaya welcome cha. Really pity. Hey! Inni saandathukulla saavai kandupidichanu. Appa illa nee ivangala enna? Dismiss pannidama? Of course. Adana avula carelessness. Fools. Idiotic asses. Adide. Saavai inge iruke. Iduva parunga. Hi. Paravalliye. Vandavanni saavai kandupidichitiye. That's good. Edukkum konjam porume venum. Aha. Hey, news reporter. இது எப்படி உன் சைக்கிள்ல வந்துச்சு டாடி இவர அந்த ராஜம வேடனை கிட்ட வரடி இருக்காங்க நேத்து நான் கார்டன்ல பார்த்தப்ப நீ தான சைக்கிள் ஓட்டிட்டு வந்த ஆமா ஹே அமல்தேவி யோ கரெஷ் அந்த இடியே டாடி இதே எனக்கு சொல்லவே இல்ல சாவியோ கிடைச்சாச்சு ராஜமோ போயாச்சு இன்னும் என்ன சந்தோஷம் தட்ஸ் மை ஹாபிட் ஐம் சாரி சே வர வர இந்த குடும்பமே ஒரு சர்க்கஸ் ஆ போச்சு சீதா இங்க நீ மானோட குஞ்சிறது மட்டும் இல்ல அடிக்கடி புலி வாயிலையும் தலைய குடுக்கணுமா குடும்பம்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லாத்தையும் அனுசரிச்சு தான் போகணும் வெரி குட் மாமா அவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க புரியுது முரளி சாந்தி இந்த பணத்தை நீயே அக்கா கையில கொடுத்துருமா நாளைக்கே நீ வேலைக்கு வந்து சேர்ந்துரு சரிங்க இது பாருமா இது வெறும் வேலைக்கு சேர்ற வீடா நினைக்காத உன் வீடா உன் குடும்பமா நினைச்சுக்கம்மா ரொம்ப நன்றி कल्याण அப்போ குழந்தைக்கு பேசுற சக்தி வராதுன்னு சொல்றீங்க சாந்தி நீ போய் அக்கா கூட்டு வாமா போ ஒண்ணு அப்செட் ஆகாதீங்க சாந்தி என்னம்மா என்னாச்சு முயற்சியை கண்டினியூ பண்ணுவோம் வேணும்னா ஃபாரினுக்கு அனுப்பிச்சு ஸ்பெஷலா ட்ரீட்மெண்ட் கொடுக்க பார்ப்போம் பிறவி பூமிகளுக்கு கேட்கிற சக்தி கிடையாது ஆனா அந்த சக்தியை ஆண்டவன் சாந்திக்கு கொடுத்துருக்கான் பார்வையே கொடுக்கிற அளவுக்கு முன்னேற்றம் வந்திருக்கும் போது பேசற சக்திய குடுக்குற காலம் வராமடா போகும் தட் டே வில் டெஃபினட்லி கம் டோன்ட் கம் கம் சாந்தி மாமா அழக்கூடாது நல்ல பொண்ணு அழக்கூடாது வா என் கூட உலகம் ஒரு நாள் பிறந்தது அது ஊமையாகவே இருந்தது உலகம் ஒரு நாள் பிறந்தது அது ஊமையாகவே இருந்தது
சுஜாதா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். கர்மா. பரவாயில்லைங்க. எனக்காக கர்மா. சீதா, சாந்தியை சமாதானப்படுத்துறதுக்காக நீ பாடின பாட்டை கேட்டேன். இவ்வளவு அழகும் அறிவும் அடக்கம் இருக்கிற உனக்கு இந்த வேலைக்கு வரணும்னு என்னம்மா விதி? உங்க கேள்வி விதின்னு பதிலையும் சொல்லிட்டீங்களே. ஏம்மா, ஏன் அப்படி சொல்ற? சார், இந்த உலகத்துல எத்தனையோ குடும்பங்கள்ல தாயும் தகப்பனும் ஒன்னா ஒத்துமையா வாழ பிள்ளைங்க எல்லாம் சீரும் சிறப்புமா இருக்காங்க. ஆனா அப்போ உனக்கு துணையா யாருமே இல்லையா? இருக்காங்க, எங்க அம்மா இருக்காங்க, என் தம்பியும் இருக்கான். உங்க அப்பா? அப்பா, அவரை பத்தி ஏன் சரி பண்ணி ஞாபகப்படுத்துறீங்க? ஏம்மா ஏ? சார், மனசுக்கு பிடிச்சு மாங்கல்யமும் கட்டிக்கிட்டு எங்க அப்பாவோட எங்க அம்மா சந்தோஷமா தான் வாழ்ந்தாங்களா? என்னையும் என் தம்பியையும் பெத்தெடுக்கிற வரைக்கும் அந்த புண்ணியமா எங்க அம்மாவையும் எங்களையும் அன்பா தான் பாதுகாத்தாரா? சம்பாதிக்கிறேன்னு எங்களை எல்லாம் விட்டுட்டு எங்கேயோ ஓடி போனவர் திரும்பி வரவே இல்லை, எங்க இருக்கேன்னு சொல்லவே இல்லை, எட்டி கூட பார்க்கல. பூவா இருந்த எங்க அம்மாவை புழுவா துடிக்க வச்சார் அந்த மனுஷன். வெறுப்புங்கிற தணலை எங்க நெஞ்சில் அள்ளி போட்டார். அந்த தணலே நெருப்பாகி அவரை எரிக்கும். உங்க அம்மா? அவங்க எங்க அம்மா மட்டும் இல்ல சார், என் தெய்வமே அவங்க தான். கொடுக்கிறவனுக்கு தெரியுமா சார் பாரம்? சுமக்கிறவனுக்கு தானே தெரியும். எங்களை வாழ வைக்க எங்க அம்மா கல்லுடைச்சாங்க, கஷ்டப்பட்டாங்க, வெயில் மழைன்னு பார்க்காம கூலி வேலை செஞ்சாங்க. கடைசியா ஒரு தீப்பெட்டி ஃபேக்டரியில வேலை செய்யும் போது ஒரு விபத்துல அவங்க கண்ணும் பறி போச்சு. அம்மா குருடி ஆயிட்டாங்க சார், குருடி ஆயிட்டாங்க. என் கதைய சொல்லி உங்களை அழ வச்சிட்டேன். இல்லம்மா, சீதா நீ சொன்னது கதை இல்லம்மா, எங்கெங்கயோ ஒவ்வொரு வீட்லயும் நடக்கிற வரலாறு தான். நேரமாச்சு, நானே உன் கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன். பரவாயில்ல சார், நானே போயிடுறேன். இருமா, நான் வரேன். வாங்க சார், வாங்க. இதான் சார் இந்த வீடு. வாங்க. வாங்க சார், உட்காருங்க. அம்மா, அம்மா, என் முதலாளி வந்திருக்காருமா. முதலாளியா? ஆமா அம்மா, ராத்திரி ஆச்சு, என் மகள் அந்த நான் தனி அனுப்புனாலு கூட துணைக்கு வந்திருக்காருமா. என்ன உயர்ந்த மனுஷன், எவ்வளவு பெரிய மனுஷன். இவங்களை எல்லாம் நேர்ல பார்த்து ஆமா உன்னை அவரை அறிமுகப்படுத்திருக்கேன். இவங்கதான் சார் எங்க அம்மா. உங்களை போல தெய்வங்களை பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கிறீங்க. வேஷத்துக்கு வாயம்மா. வெளிச்சம் எது இருட்டதுன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? கண்ணிருக்கும் போதே இருட்டு புரிஞ்சுக்காதவனா? இனிமே பாவங்களை பார்க்க வேண்டான்னு ஆண்டவனா என் கண்ணை பறிச்சுட்டார் போல. அம்மா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயே. டிரைவர் சீக்கிரமா. என்னாச்சு? தண்ணி கொட்டி போச்சுமா. பரவாயில்ல, நீ ஏந்து ஏந்துமா, நான் கொண்டு வரேன். புறத்து போயிட்டாங்கம்மா. ஏம்மா என்னாச்சு? என்னன்னு தெரியல, திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலி போல் இருக்கு. சீதா போய் பாருமா. கடவுளே, என் மகளை தமகளா நினைக்கிற அந்த புண்ணியவானுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ஹலோ, யார் அது? அப்பாக்க என்ன டாக்டர்? சீதா இப்ப ஒண்ணும் பயப்படுந்தே இல்லை, மைல்டு ஹார்ட் அட்டாக், மறுபடி வராம எச்சரிக்கையா பாத்துக்கணும். அவருக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் தேவை,
யாராவது ஒருத்தர் பக்கத்திலேயே இருக்கும். சரி டாக்டர். நான் போய் டாக்டருக்கு போன் பண்ணிட்டு வரேன். அப்பாவுக்கு எப்படி இருக்குது? மைல்டு ஹார்ட் அட்டாக்கா. டாக்டர் வந்துட்டு போனாரு. டாக்டர் நீ லேட்டா வர. நான் வந்து என்ன செய்ய முடியும்? என்ன பார்த்தா அப்பாவுக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வரலாம். அப்பா ஜாக்கிரதை பார்த்துக்கோ. என்ன போல ஒரு தூரத்தினால் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. அம்மா இந்த இதயத்துல தாங்க முடியாத ஒரு பாரத்தை நான் சுமந்துட்டு இருக்கம்மா. அது என்னன்னு உங்ககிட்ட சொன்னாதான் அந்த சுமை கொஞ்சம் குறையும். அனாவசியமா உணர்ச்சி வசப்பட்டு உடம்பை தடுத்துறாங்க. சீதா நீ சாப்பிடுமா? எனக்கு இருக்கு சார். நீ என் பொண்ணு மாதிரிமா. என் திருப்தியா சாப்பிடு. நீ குழந்தையா இருக்கும் போது என் கையான உனக்கு ஊட்டுறதுக்கு நான் கொடுத்து வைக்கல. இப்ப ஊட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் நான் தான் உங்க அப்பன்னு சொல்லிக்க முடியலையே. You are perfectly all right, Mr. Dharmalingam. அதை தான் நினைச்சு அனாவசியமா ஒரி பண்ணிக்காதீங்க. Thank you, doctor. No, no, no. Thanks, சீதாவுக்கு சொல்லுங்க. ஒரு பெத்த மாவு கூட செய்ய முடியாத அளவுக்கு ராப்பகலா பாடுபட்டு கண்ணும் கருத்துமா உங்களை பாதுகாத்தாலே சீதா, அவளுக்கு இதுல பெரும் பங்கு உண்டு. என்னுடைய ஃபீஸ்ல பாதியை நான் சீதாவுக்கு கொடுக்கலாம் இருக்கேன். என்ன சீதா? என் கடமையை செஞ்சதுக்கு ஃபீஸ் எடுத்துக்கங்க. அப்ப நான் வரட்டுமா? தேங்க்யூ. வரேன். சீதா கர்மா, சீதா அடிக்கடி வீட்டுக்கு போய் உங்க அம்மாவையும் கவனிச்சுக்கிறது இல்ல. இப்ப நான் ஒரு புது பிறவி எடுத்திருக்கேன். ஒரு புண்ணிய காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறேன். எங்க குடும்பம் சிதறி போன குடும்பமா போச்சுன்னு சொல்லி அன்னைக்கு எழுதியே அந்த குடும்பத்தை ஒன்னா சேர்த்து வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமாம்மா, விதியோ வினையோ தான் காப்பாத்த வேண்டிய குடும்பத்தை கைவிட்டுட்டு போயிட்டாரே உங்க அப்பா. அவர் எங்க இருந்தாலும் அவரை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சேர்த்தேன்னா என்னமா எழுந்திருச்சே? நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு புண்ணியத்தை தேடிக்கிறதுக்கா எங்க வீட்டுல ஏன் சார் பாவத்தை கொண்டாந்து சேர்க்கிறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஜென்ம ஜென்மத்துக்கும் நடக்காத விஷயம். ஆமா சார், அவங்க செத்த பிறகு அவர் வந்து அவங்க பிணத்தை கூட பார்க்க கூடாதுன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. சீதா, நான் சொல்றது உனக்கு புரியலப்பா. இன்னைக்கு உங்க அப்பா எங்கேயும் ஒரு பங்களாவே இருக்காருன்னு வச்சுக்க, அவருக்கு சுகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இருக்காதுமா? இருக்காது. அவர் உள்ள அவர் செஞ்ச தப்ப ஒவ்வொரு வினாடியும் சுட்டி காட்டி காட்டி அவர் உயிரோட கொல்லும்மா. நான் ஒரு தகப்பன் தானே. ஆனா ஒரு தாயோட உள்ள உங்களுக்கு தெரியாது சார்.
வந்திருக்கும் போதே இருட்டு தெரிஞ்சுக்காதவன்னான் அன்னைக்கு எங்க அம்மா சொன்னாங்களே, அதுல இருந்து அவங்க உள்ள கொதிப்பேன், எங்க அப்பா மேல கொண்டிருக்கிற வெறுப்பேன் உங்களால புரிஞ்சுக்க முடியல. நாங்களும் இவ்வளவு காலம் அப்பாவை பார்க்காமலே வளர்ந்துட்டோம், இனி வார போற நாட்களுக்கு எங்களுக்கு அந்த அப்பா தேவைதானா? கிடைக்காம போன தகப்பம் பார்த்து உங்க மூலமா நாடுகிறேன், மறுபடியும் அவரை ஞாபகப்படுத்தி இந்த ஆனந்தத்தையும் திருப்தியையும் பாழாக்கிறாதீங்க சார். தெரியாம தவறு செய்யறவங்களை மன்னிக்கலாம், தெரிஞ்சு தவறு செய்யறவங்களை அந்த ஆண்டவனை மன்னிக்க மாட்டான். ஏன் சார், நான் சொன்னதுல தப்புன்னு இல்லை? தப்பு இல்லம்மா, தப்பு இல்லை, காயம் பட்டவங்களுக்கு தானே வலி தெரியும். சீதா, உன் தம்பி எங்க மறக்கிறான்? இருக்கான் சார, இருக்கான். அவனையும் ஒரு நாள் இங்க கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வரேன் சார், நிச்சயம் கூட்டிட்டு வரேன். உன் தம்பியை பார்த்த உடனே நான் தெரிஞ்சு போயிட்டேன், சந்தர்ப்ப சூழ்நிலை உடனே வர முடியல, அப்புறம் ஆபத்தில்லைன்னு உன் லெட்டரை பார்த்த உடனே தான் எனக்கு நிம்மதியாச்சு. புள்ளி, எனக்கு தெரியல, ஆண்டவன் மாமாவை கொண்டு போக மாட்டான், அவர் உயிரோட இருந்து இன்னும் எவ்வளவோ காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு. பாப்பா, யாகு, உட்கார். இப்போ உடம்பு எப்படி இருக்கு மாமா? I'm all right, don't worry. எஸ்டர் விஷயமா போயிருந்திய, எல்லாம் முடிஞ்சு போச்சா? இன்னும் முடியல மாமா, அதான் முரளி அனுப்பலான் இருக்கேன், ஆபத்து நேரத்தில் நான் வராம போறதுக்கு அதான் காரணம் மாமா. அதனால என்ன பரவாயில்ல, உனக்கு பதிலாக தான் என்னை காப்பாத்துறதுக்கு ஆண்டவன் வேற ஒருத்தர் அனுப்பிச்சு வச்சுட்டாரு. யார் மாமா அது? சீதா மாமா, ஜாகு, சீதா மட்டும் இங்க வரலன்னா இந்த மாமாவை நீ உயிரோட பார்த்துருக்கவே முடியாதுப்பா. சீதா, இதான் தியாகம், என் பிள்ளை மாதிரி இந்த வீட்டிலேயே வளர்ந்தவன், சத்தியம் நேர்மை ஒழுக்கம் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்ததுதான் தியாகம். இந்த வீட்டில் எனக்கு என்ன அதிகாரம் உரிமை இருக்குதோ அத்தனை தியாகக்கும் உண்டு. சீதா, சீதா அவசரமா எங்க போறேன்? வீட்டுக்கு போறேன், இனிமே என்னால இங்க இருக்க முடியாது. இந்த வீட்டுல உங்க அண்ணனுக்கு தான் எல்லா உரிமையும் உண்டுன்னு உங்க மாமா சொல்லிட்டாரு. எங்க அண்ணனால உங்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. ஆபத்து இனிமேல வரணும். நீ என்ன சொல்ற? ஒண்ணுமில்ல, நீ என் பழைய கதை நினைக்கிறேன், அதெல்லாம் மறந்து போன விஷயமாச்சு. அது உனக்கு மறந்து போன விஷயமா இருக்கலாம், ஆனா பாத்தியா பாத்தியா, வெறுப்ப நீ தான் வளர்க்கிறேன். வளர்க்க வச்சுட்டாருன்னு எனக்கு தான் தெரியும். அந்த ஊம குழந்தை சாந்திக்காகவும் உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற மாமாவுக்காகவும் நீ நிச்சயம் போகக்கூடாது, இந்த வீட்டில் தான் இருக்கணும். ப்ளீஸ். நம்ம எஸ்டேட் மேனேஜருக்கு எல்லாம் விளக்கமா எழுதியிருக்கேன், நீ அவர் கூட இருந்தா அவருக்கு உதவியா இருக்கும். என்ன அண்ணா? ஒரு முக்கியமான விஷயம். என்னடா? நீங்க கொடுத்த மயக்க மருந்து தான் என்ன மனுஷனாக்குச்சு, இல்லைன்னா உள்ளத்தால் என்ன தம்பியா நினைச்சு பழகுன சீதாவுக்கு நான் தாலி கட்டியிருப்பேன். என்னடா சொல்ற அண்ணா? என்னை காப்பாத்துறதுக்காக நீங்க நிச்சயம் பண்ண கல்யாணத்தை அவளா தடுத்து நிறுத்தினா? இல்ல, காதல் கிருதாசி எனக்கு அவளா எழுதுனா? இல்ல, இந்த சம்பந்த கூடாதுன்னு பெண் வீட்டுக்காரங்களுக்கு அவளா எழுதுனா? இல்ல, அத்தனையும் நான் தான் செஞ்சேன், கையெழுத்து போட்டதை வச்சு அவ தலையெழுத்தையே மாத்தி சீதாவுக்கு நான் எவ்வளவு பெரிய துரோகம் செய்யிருந்தேன். அண்ணா, உங்களால சீதாவுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன தவறிச்சா? ஆமா, கை தவறிடுச்சு. உனக்கு ட்ரெயினுக்கு நேரமாச்சு, நீ புறப்படு. முரளி, என் ஆசைகள் பாசத்துக்கு நீ தவறான அர்த்தம் கற்பித்துக் கொண்டு உன் அண்ணன் முன்னால் என்னை மனைவி என்று சொன்னாயே, அப்போது நான் அதிர்ந்து போனேன். அந்த குழப்பத்தை சமாளிக்க என்னால் கதறத்தான் முடிந்தது, கண்ணீர் விடத்தான் முடிந்தது. சில சமயம் விளையாட்டுக்கு கொடுத்தும் மத்தாப்பு வீட்டையே கொடுத்து விடுகிறது. ஆணுக்கு களங்கம் அழுக்கு போல, துடைத்தால் போய்விடும். பெண்ணுக்கு களங்கம் மச்சம் போல, தேகம் எரியும் போதுதான் அதுவும் எரிந்து சாம்பலாகும்.
என் வரையில் அது ஏற்படாமல் இருக்க உன்னை நீ திருத்திக்கொள். நான் உன் அக்கா அண்ணன். சீதா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலான்னு வந்திருக்கேன். இன்னும் ஏன் இந்த வீட்டுல இருக்கேன்னு கேட்க வந்தீங்களா? இல்ல சீதா, என் தவற நான் உணர்ந்துட்டேன். நீ எழுதின லெட்டர் படிச்சு தம்பியே எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். எரிஞ்ச பின்னால தண்ணிய ஊத்திருக்கான். என்ன பிரயோஜனம்? எரிஞ்சது எரிஞ்சதுதானே. இத பார் சீதா, மனுஷன் தவறு பண்றது சகஜம் இல்லையா? சகஜம்தான். ஆனா தவறுக்கு அவன் தன்னையே தண்டிச்சுக்கணுமே தவிர, அடுத்தவங்களுக்கு ஒரு அப்பாவிக்கு ஒரு ஏழைக்கு அவன் ஏன் தண்டனையை கொடுக்கணும்? விரும்பாத ஒருத்திக்கு எந்த தர்ம நியாயமோ எல்லாமே. இந்த தாலி கயிற பாரமா தந்திருக்கீங்களே, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சொல்ல முடியாம இந்த சுருக்கு ஒவ்வொரு நாளும் என்ன கொல்லதே. தப்புதான் சீதா, தப்புதான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வார்த்தை இருக்குன்னு ரொம்ப சுலபமா மன்னிப்பு கேட்டீங்க. எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு யோசிச்சீங்களா? நான் செஞ்சது மகத்தான பாவம் தான், அத நான் உணர்றேன். அதுக்கு பரிகாரமா? பரிகாரமா? முறைய மறந்து கட்டினீங்களே இந்த மாங்கல்யம். இத முடிவா நான் பிழப்ப போறோம் பாருங்க. அப்போ உங்க கையாலேயே கழட்டிடுங்க. என் கடனும் தீந்து போகும், கடமையும் முடிஞ்சு போகும். கொஞ்ச நேரம் நீ வீட்டுல இருந்தா கார் உங்க வீட்டுக்கே வந்திருக்குமே. அவனை சந்திக்க முடியலங்க, நேரம் இல்ல. தீபாவளி துணி மணி தானே, வாங்கி தரமா? வாங்கி தர. நல்ல சமயத்துல தான் வந்திருக்கேன். உன் வண்டி இருக்குல்ல? இருக்கு. நீ சீதா அம்மா கடைக்கு போய் தீபாவளிக்கு வேண்டிய துணிமணி பட்டாசு எல்லாம் வாங்கிட்டு வந்துறீங்களா? உடவர் செலக்ஷனுக்கு நீ, மற்றதுக்கு தியாகு. வீட்டு வேலை எல்லாம் அப்படியே நிக்குது? ஒண்ணு நிக்காது, எல்லாம் நல்லபடியா நடக்கும். போயிட்டு வாமா. என்ன தயக்கா? தியாகு நம்ம வீட்டு புள்ள மாதிரி வா, தாராளம் போயிட்டு வா. இது காஞ்சிபுரம், ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் மைசூர் சில்க்ல புது டிசைன் எல்லாம் வந்திருக்கு, கொண்டு வந்து காட்டுறேன். சீதா, உனக்கு எது பிடிக்குதோ, பொருத்தம்னு படுதோ, அதை எடுத்துக்க. புடவையில மட்டும் எனக்கு இந்த சுதந்திரம் போல இருக்கு. கட்டிக்கிறவர் நீ தானே? கட்டினவர் நீங்களாச்சே, நீங்களே செலக்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியாம தானே மாமா ஒன்னு அனுப்பியிருக்காரு. உங்களுக்கு என்ன தெரியும் தெரியாதுன்னு பாவம், அவருக்கு என்ன தெரியும்? என்ன இத பாக்குறீங்களா தம்பி? சந்திரு, நீ எங்கடா இங்க வந்த தம்பி? சீதா, போனாலும் உன் தம்பியா? ஏன், சொந்த ரத்தத்துக்கு தான் நீங்க நம்பர் கொடுத்திருக்கீங்களே. இந்த சீதா, அந்த பொம்மை அழகா இருக்குல்ல?
அந்த புடவை பொருத்தமா இருக்கும் இல்ல? இந்த புடவை சீதா கட்டிக்கிட்டா எவ்வளவு அழகா இருக்கும். பந்தம் அது சொந்தம் சொந்தம் என்று வந்த பின்னே சொர்க்கம் ஒன்று கேட்கிறது நெஞ்சம் அது மஞ்சம் பொன்னான மனம் எங்கு போகின்றது சொல்லும் எனக்குள்ளே கேட்கின்றது அது ஆசைகள் தாழாமல் நான் பாடும் கீதம் என் உள்ளம் சொல்கின்றது அன்று கோபம் கொண்டு சிவந்த கண்ணம் மனம் கொண்டு சிவந்ததெல்லமானே சுகந்தானே இன்று வேண்டும் என்று எண்ணி விட்டேன் வெட்கம் கொண்டு மாறியது பெண்மை அது உண்மை மேகங்களே
தந்தாலும் நான் உண்ண மாட்டேனோ இதில் கொஞ்சம் சேரட்டுமே ஊது சொல்லி காவியங்கள் பாட வைத்தேன் மனமூண்டு பொன்னான மனமிங்கு போகின்றது சொல்லுங்கள் மேகங்களே சாரி இத சீதா விட்டு கணிச்சு இதையும் சீதா வீட்லயே சேர்த்துடலாமே என்னம்மா சொல்ற செலக்ஷன்ல சீதாவு தான் அப்ப நடக்குது ஆமாம்மா நான் பழைய கால தாசாமி உன் ஃபேஷன்ல எனக்கு புரியாது நீ தான் புடவையை கட்டுறது இல்லையே இதெல்லாம் எதுக்குப்பா சொந்த மகளை விட சீதா மருதா உங்களுக்கு அக்கறை ஜாஸ்தி லக்கி ஒட்டி கொண்டு போய் சீதா வீட்டுல கொடுத்து சீதா மேல எனக்கு புதுசா அக்கறை சார் எஸ் உங்களை பார்க்க ஒரு லேடி வந்திருக்காங்க எக்ஸ்கியூஸ் மீ கம் ஆன் சீ கேரியா பெல் அக்கா நீ ஏண்டா அன்னைக்கு துணி கடலை என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டே சம்பந்தமே இல்லாத மாதிரி நடந்துகிட்டே அதுவா அக்கா நீ உட்கார் சொல்ற என் பேரை சொல்லி கூட்டியே அது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா பக்கத்துல யாராவது தேடி இருந்திருந்தா நான் அவ்வளவு தூரம் யோசிக்கிறேன் ஆமா அன்னைக்கு பக்கத்துல இருந்தாரு அவ யாருக்கா என்ன தோச்சு தெரியுமா அவரே உங்க கணவரா வாச்சிட்டா எவ்வளவு அழகா இருக்கும் சந்திரு என் கவனம் எல்லாம் உன்னை பத்தி தாண்டா இத பாரு நீ உடனே வந்து என் முதலாளிய சந்திக்கணும் பழையபடி உன் மனுஷன் ஆக்குறதுக்கு அவர் எல்லா உதவியும் செய்வார் உனக்கு எந்த ஆபத்தும் வராம காப்பாத்துவார் நீ ஒரு பைத்தியம் கடவுளே வந்தாலும் உன் தம்பியை காப்பாற்ற முடியாதுக்கா அப்படி சொல்லாத சந்திர என் முதலாளிக்கு பணம் மட்டும் இல்ல அதுக்கு மேலான மனசும் இருக்கு யார் செஞ்ச புண்ணியமோ நம்ம குடும்பத்து மேல ரொம்ப அன்பும் அக்கறையா வச்சிருக்க ஏதோ தெய்வ தரிசனம் பண்ற மாதிரி ஒரு தடவை அவரை வந்து பார்த்துட்டு போயிடு தோட்டத்துல சந்திக்கும் சொல்றான் தம்பி நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது அது என்னமோ தெரியல சார் உடம்புக்கு ஆரோக்கியம் டாக்டர் சொன்னாரு நானும் உங்க கூட வந்தா உங்க ஆரோக்கியம் ஒண்ணு கேட்டுடாத ஆரோக்கியம் கிடையாது உண்மை வெளியார வரைக்கும் ரகசிய ரகசியமா தான் இருக்கணும் இருக்கும் ஏம்மா தம்பி ஏன் இன்னும் வரல இத பாக்குறேன் சார் முதலாளி ஆசையோட வந்திருக்காரு
உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவர்கிட்ட ஒரு நாளைக்கு நான் நெக்லஸ் திருடிட்டேன். என்னது? அம்மா அண்ணா அவன் மன்னிச்சு அனுப்பிச்சிட்டான். அக்கா நீ அவர் வீட்டுல கௌரவத்தோட வாழ்ந்துட்டு இருக்க. இந்த அயோக்கியர் அக்கா நீதான் அவருக்கு தெரிஞ்சா அவருக்கு மேல இருக்கிற அன்பும் பாசமும் பாஞ்சு போயிடும். சந்தோ விளக்கேற்றி வைக்க எனக்கு தகுதி இல்லாட்டாலும் எரியிற விளக்கு நான் ஏன் காணிக்கணும்? அந்த திருடன் நம்ம சந்திரவா சார். அவன் நல்லவனாத்தான் வாழ்ந்தான். வறுமையினால பாவம் வழி தவறி போயிட்டான். மேய்க்கிறவன் இல்லன்னா ஆடுகள் தசை மாறித்தானே போகும். அது காடா பொறுப்பு இல்லம்மா. இல்ல மேய்க்கிறவன் தான் பொறுப்பு. மேய்க்கிறவன் தான் பொறுப்பு. மனசிருந்து சார் எதையோ பேசி மறுபடியும் உங்க மனசை புண்படுத்திட்டேன். பரவாயில்லம்மா பரவாயில்ல. மாமா இருக்கற? இல்ல எங்க? அவர் போய் ரெட்ட சொன்னாலும் நீங்க போக கூடாது. ஏன்? அவரு வீடு வசதியா இல்லைன்னு சொல்லி சீதாவை கூட்டிக்கிட்டு அமைதியை தேடி பார்க்குக்கு போயிருக்காரு. பார்க்கு லவர் பார்க்ல மீட் பண்ணாம நடு ரோட்ல மீட் பண்ணுவாங்க. லாவண்யா என்ன சொல்ற நீ? பாதுகாத்தவங்களுக்கு எவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தையே எத்தனை சுலபமா எவ்வளவு பயம் இல்லாம சொல்ற பத்தியா? ஏன்பா தகப்ப செய்யற தவறு சுட்டி காட்ட உரிமை அவளுக்கு இல்லையான்னு சொல்றீங்களா? வீட்டு வேலைக்காரியே வீட்டுக்கே சொந்தக்காரியாக பாக்குறீங்களே. யார் வேலைக்காரி? யார் வேலைக்காரி? இன்னொரு தடவை வேலைக்காரின்னு சொல்லு. இந்த ஒரு கொலை வந்துடும் பார்க்க. சீதா சீதா தெய்வ விதியை என் தலையில தீரா எழுதலப்பா. அங்கங்க ஒரு முடிச்ச போட்டு முன்னேற விடாம செய்திருந்தாரு. அவ பேசுறதுக்காக என்ன மன்னிச்சிருமா? என்ன மன்னிச்சு? நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கறது வேண்டாங்க. என்ன பாவ செய்தனும் நான் தான் அந்த தெய்வத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சீதா சீதா பாத்தீங்களா தியாகம், எனக்காக கூட அப்பா இந்த மாதிரி ஆயுதமே கிடையாது. அப்பா நான் ஆயுதம் சொல்லுவேன். எனக்கு அப்பவே தெரியும் அவ மேல இருக்கிற ஆசையே பாசமா மாத்தி என்கிட்ட அப்பா நடிக்கிறாரு. சீதா உங்க சொந்த மகள். நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா? பாத்தியா முதல் முதல்ல பாசத்தோட என் அப்பான்னு கூப்பிட்டது சீதா தான். தெரிஞ்சிருந்த எங்க உறவே எப்படியும் ஆண்டவன் திரும்ப சேர்த்து வச்சுட்டான். ஏன் இந்த உண்மையை எத்தனை நாள் மறைச்சு வச்சீங்க? சொல்றத்யா சொல்ற. சீதாவோட அம்மா பார்வதி தான் என்னுடைய முதல் மனைவி. வாழ்க்கையில பாரம் தெரியாத வயசுல நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். குடிசையில வாழ்ந்தாலும் நாங்க ரொம்ப குதூகலமா வாழ்ந்தோம். அப்பதான் சீதா பிறந்தா. குழந்தை பிறந்துச்சேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மகன் பிறந்தா.
வாழ்க்கைக்காக நாங்க அழுதுகிட்டு இருந்த போது பாலுக்காக குழந்தைங்க அழுதா பெத்தவங்களால எப்படிப்பா பொறுத்துக்க முடியும்? குழந்தை பிறந்துருச்சேன்னு கவலைப்பட ஆரம்பிச்சோம். எங்கெங்கயோ கணக்கெழுதி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா கடைசியில நிரந்தரமா ஒரு வேலை கிடைக்காதான்னு மதுரைக்கு போனேன். மதுரை மா நகரம் தான், ஆனா என்ன பொறுத்த மட்டும் அது மா நரகமா இருந்துச்சு. பசி பட்னி வேலை கிடைக்கல. ஒரு நாள் தாங்க முடியாத ஜுர வேகத்துல ஒரு பெரிய மனுஷன் கார் முன்னால நான் விழுந்துட்டேன். எனக்கு பலமா அடிபட்டுச்சு. அந்த சோமசுந்தர கடவுளுக்கு கருணை இருந்ததோ இல்லையோ, ஆனா சோமசுந்தரம் அந்த பெரிய மனுஷனுக்கு நிறைய கருணை இருந்தது. என்ன தான் வீட்லயே வச்சு கவனிச்சுக்கிட்ட. அவர் மகள் லலிதா ராத்திரி பகல் எனக்கு சேவை செஞ்சா. அவ அன்புக்கு நான் என் மனசையே பறி கொடுத்துட்டேன். அந்த பாசத்துக்கு அவ தன்னையே பறி கொடுத்தா. தியாகு, நெருப்புக்கு முன்னாலே சத்தியம் செய்துதான் நாம ஒருத்தி கைபிடிக்கிறோம். ஆனா அதுக்கப்புறம் திடீர்னு நம்ம நெஞ்சில் ஏற்படுற காம நெருப்ப நம்மால ஜெயிக்க முடியறது இல்லையே தியாகு, ஜெயிக்க முடியறது இல்லையே. அப்படித்தான் நான் அவளை தவறிட்டோம், அவ கிருப்பமாயிட்டா. குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக நான் உடனே லலிதா கட்டுற தாலி கட்டலன்னா தற்கொலை பண்ணிக்குவேன் அவங்க அப்பா சொன்னார். நானும் தொட்ட பாவத்துக்காக தாலியை கட்டினேன். ஆனா எனக்கு ஏற்கனவே ஒரு மனைவி ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்கன்ற உண்மையை நான் அவகிட்ட இருந்து மறைக்கல. அவளும் பரந்த மனப்பான்போட லெட்டர் எழுதிய முதல் மனைவியை வரவழைக்க சொன்னா. பார்வதி அக்கா இல்ல, வாங்க அக்கா, வாங்க உள்ள வாங்க. முனியம்மா உட்காருங்க, காபி கொண்டா. அவரு ஆபீஸ் போயிருக்காரு, இதோ போன் பண்றேன். ஹலோ, நான் தான் லலிதா பேசுறேன். அக்கா வந்திருக்காங்க. அவங்க எங்க? அந்த போட்டோ பார்த்துட்டு அழுதுகிட்டே ஓடி போயிட்டாங்க. அவங்கள கண்டுபிடிக்க முடியலையா? சரி மாமா, இப்ப எல்லாம் தெரிஞ்ச பின்னாடி உண்மையை சொல்லி உங்க குடும்பத்தை கூட்டிட்டு வந்துடலாமே. பாசம் கொஞ்சம் கொஞ்சமா துவேஷமா மாறி அவங்க அப்பன் அவங்க மன்னிக்கவோ ஏத்துக்கவோ தயாரா இல்ல தியாகு, தயாரா இல்ல. நான் தான் அவளுடைய தகப்பன் தெரிஞ்சா சீதா என் நிழல்ல கூட தங்க மறுத்துருவாளோ எனக்கு பயமா இருக்கு தியாகு. அவங்க தான் என் பிள்ளைங்கன்னு தெரிஞ்ச பிறகு கூட நான் தான் உங்க தகப்பன் சொல்ல முடியாம தவிக்கிறது. அந்த வேதனை என் நெஞ்சு தாங்காது தியாகு. எந்த நிமிஷம் பட்டுன்னு போயிடும் தியாகு. நான் போறதுக்கு முன்னாலே நான் செய்த பாவத்துக்கு பரிகாரம் செய்ய விரும்புறப்பா. அவங்கள தான் அனாதியா விட்டுட்டு போக விரும்பல. அதனால தியாகு, நான் சொல்றபடி ஒரு உயிர் எழுதிட்டு வா. என் உயிர் தான் அவங்களுக்கு உதவலை, என்னாலும் உயிலாவது உதவட்டும். பா என்ன அப்பா உயிரை எதிர்த்தார் போல இருக்கு. ஆமாம்மா, அந்த உயிர்ல என்ன எதிர்க்கோ நான் பாக்கலாமா? எது நியாயமோ எது நல்லதோ அதான் எழுதிருக்கேன். அந்த நல்லது எதுவோ நான் பாக்கணும். பார்த்தாலும் உனக்கு புரியாது. எனக்கு புரியாது எப்படி எனக்கு நல்லதா இருக்க முடியும்? என்னது எதிரிய பரீட்சை பண்ற மாதிரி? அப்பா தானே தப்பா எழுதுவாரு. அப்பா எனக்கு அதுல என்ன எதிர்க்கு நீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சாங்க. செய்ய வேண்டியது செஞ்சாச்சு, நடக்க வேண்டியது தானே நடக்கும். ஓஹோ, நடக்க வேண்டியது நடக்கும். I really suspect him. இல்லனா அனாவசியமா எங்கிட்ட அந்த உயிலையே மறைக்கணும். ஜேம்ஸ், அத நான் பார்க்கணும். எனக்கு நீ ஹெல்ப் பண்றியா? Why not? தன்னை நம்பறவங்களுக்கு ஒரு துரோகம் நடந்தா அத ஜேம்ஸ் தாங்க மாட்டான். நிச்சயமா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். Thank you ஜேம்ஸ். எனக்கு அண்ணன் தம்பியே இல்ல. ஆனா நீ இருக்க ஜேம்ஸ். இருந்து என்னால பாசத்தோட சொந்தம் கொண்டாட முடியல. இல்லாம ஏங்கறவ நீ, இருந்து ஏங்கறவன் நான். Then Don't worry, I'll wait for a call. Really, James? Yes. Then I'll do one thing. வீட்ல யாரும் இல்ல சமயம் பார்த்து நான் உனக்கு போன் பண்றேன். நீ கண்டிப்பா வருவியா? Sure. Done. Done. என்ன சீதா பாத்தீங்களா? இல்லீங்க, அவங்க அம்மாவோட எங்கேயோ வெளியில போயிருக்காங்களா? எங்க போயிருக்காங்கன்னு தெரியாதுங்கிறாங்க. தெரியாதுன்னு சொன்னா உடனே வந்துடுறத அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பாக்குறது இல்ல. சரி, சீதாவை நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன், நீங்க எல்லாம் போங்க.
Yeah.
சேஃப் வர. ரெண்டு பேருமே கம்பியிருவோம் ஓகே. நீங்க எனக்கு போன் பண்ணது லைன் கேம் சொன்னது எல்லாமே டேப் பண்ணி வச்சிருக்கேன் ஓகே. எனக்கு தேவை பணம் உனக்கு வேண்டியது உயிர். இதுல ரெண்டு பேருமே பார்ட்னர். நீ ஒரு மனுஷன் தான. ரெண்டு பேரும் ஒரே லெவல் தான். யூ ராஸ்கல் நிஜமா போலீஸ்க்கு. நீ போலீஸ்க்கு போன் பண்ண உயிருக்காக உங்க அப்பாவை கொண்டு மேல கேஸ் வரும். பி கேர்ஃபுல் பாய். தண்ட
தோசத்தொண்ணு பத்து பேர் சாப்பிடும். ஆத்தூர் தோசைக்கு பத்து பேரு, உன் தோசைக்கு எப்படி? ஏண்டா ஏன் தோசைக்கு என்னடா? இல்ல நீ எத்தனை பேருக்கு சங்கு ஊதிக்கிறேன்னு கேட்டேன். கடைக்கு சங்கு உனக்கு தாண்டா உனக்கு போறேன். படிக்கிறேன் கேளு. பேப்பர் வர பேப்பர் குடுறா. பட்டம்மா 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 கேட்டியா கண்ணா? இந்த பார் சீதா படம். யாரு நம்ம சீதாவா? பின்ன ஒரு ஆமையா சீதாவா? அவ வேற செஞ்சுட்டு இருந்தாளே அந்த முதலாளிய கொலை பண்ண பார்த்தாளா? சீதா சீதா கொலை சீதா, மிஸ்டர் தியாகம் உங்களுக்கு ஜாமீன் கொடுத்திருக்கார், நீங்க வீட்டுக்கு போகலாம். தேங்க் யூ வெரி மச். சீதா குற்றம் செஞ்சதுன்னா அக்கா அரஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த எவிடன்ஸ் பார்த்தா சாட்சின்னு தான் சாட்சி. Thank you, Dharmalinga. No, please listen to me. As Nanda, yes, Nanda, please.
கட்டிலுக்கு சொந்தக்காரன் கட்டில் போட்டான், தொட்டிலுக்கு சொந்தக்காரன் மட்டும் போட்டான், கட்ட இதன் சொந்தக்காரன் கடிதம் போட்டான், கட்ட இதன் சொந்தக்காரன் கடிதம் போட்டான், கடைசி கால சொந்தக்காரன் சட்டி எடுத்தான். மாதம் சுமந்து அன்னை தோழில் எடுத்தாள், அவன் பத்து நிமிஷ நேரம் மட்டும் பயணம் கொடுத்தான், பத்து மாதம் சுமந்து அன்னை தோழில் எடுத்தாள், அவன் பத்து நிமிஷ நேரம் மட்டும் பயணம் கொடுத்தான், எத்தனையோ ஆசையுடன் மகனை வளர்த்தாள், இன்று எங்கிருந்தோ சொந்தம் வந்து தோழ்கள் கொடுத்தான். உறவுக்கென்று அள்ளியும் இட்டார், அரிசி இட்டாள் உறவுக்கென்று அரிசியும் இட்டார், கொள்ளி இட்டாள் அடுப்புக்கென்று கொள்ளியும் இட்டார், கோடியிலே ஒன்று என்று வீடு நடந்தார். ஜனனம் ஒரு வழி மரணம் பல வழி, சாலையிலே கேட்பதோ பாசம் என்னும் தாய்மொழி, சாலையிலே கேட்பதோ பாசம் என்னும் தாய்மொழி. I feel you are right, according to Sita. Huh? Yes, safe karan the method of Pata, I suspect James. James? Yes, adu kadarama or phone call vandathu, adu test pandrathukulla, unfortunately, line cut aayiduchu. Enna? Yen thambiya? Avaniya sandehapadranga. Aama. Avanukku inda kola muyarchikku sambandham irukkiradhaaga, police-ku thevaiyana aadharangal kidaichirukku. Enna sendavanga ella enna vittu poi? நான் தன்னன் தனியா நிக்கிறேன், எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் அவன் தான், அவனை எப்படியாவது. என் தம்பிக்காக பெரிய துரோகத்தை பண்ண, உன் தம்பிக்காக என் உயிரையும் கொடுக்க. சந்திரன் எங்க இருக்கான்? அவன் இருக்கிற இடத்தை சொல்லு பிளீஸ். ஹோட்டல பக்கத்துல பாரடைஸ் பங்களான்னு ஒண்ணு இருக்கு, அந்த அட்ரஸ் தான் கொடுத்திருந்தான். இத போக விடுங்க, தவற செஞ்சவன் தான், ஆனா எங்க அக்கா மேல பழி வந்துருச்சு. அதுக்காகத்தான் சொன்னேன், நமக்கெல்லாம் பந்தம் பாசம் எதுவும் இருக்க கூடாது. சொந்தத்தை நினைச்சவங்களுக்கு நான் கொடுக்கற பரிசு என்னன்னு உனக்கு தெரியும். இல்ல என்னால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, தயவு செஞ்சு என்ன போக விடுங்கப்பா. எனக்கு ஆபத்தா? ஜேம்ஸ் நல்லா யோசிப்பா, நான் மூணு என்றதுக்குள்ள நீ ஒரு முடிவுக்கு வரும். உன் மேல எனக்கு தனி பிரியமுண்டு உனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் இந்த சான்ஸ். ஒண்ணு ரெண்டு Thank you.
fellows. Oh, ma'am. Thank you, Mr. Jahu, for your timely information. Please come to the police. லாவண்யாமா இதை உங்க கிட்ட கொடுக்க சொன்னாங்க. சில பாவங்கள் நம்மையே தேடி வருது, அதுக்கு நாம காரணம். இத பாரு, ஒரு நாசத்துக்கு நீ காரணமானா அதுவே இன்னொரு நன்மைக்கு ஆரம்பமாக. உனக்கு உதவி செய்யறேன், உயிரிழக்க தரேன்னு சொல்லி பணத்தை கொள்ளையடிச்சுட்டு எங்க அப்பாவை கொலை பண்ண முயற்சி செஞ்ச இவன் தான். இவனே சத்ரு. உங்களை எந்த நிலைமை காலை என்ன மன்னிச்சிருப்பா.
லாவண்யா, தவறு செய்யறது சகஜம்மா. ஆனா அதை உடனே திரும்பிட்டவர் அது எனக்கு போதும்மா, அது போதும். ஜாகு, இந்த நல்ல நாள் வராதாந்தாப்பா இத்தனை கலபலம் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். பார்வதி, இனிமே உங்கள்ட தைரியமா வந்து நான் மன்னிப்பு கேட்பேன். ஏமா ஜாகு, பாவி முகத்தை கடைசி வரைக்கும் பார்க்கவே கூடாதது போயிட்டியா பார்வதி? சந்துரு, தியாகு, சந்துருவை அவன் சேர்ந்திருந்த கூட்டத்தையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. தியாகு கவலைப்படாங்க மாமா, சந்துருவுக்காக நான் ஆஜராகி எப்படி அவனுக்கு விடுதலை கிடைக்க ஏற்பாடு பண்றேன். பெரிய குழப்பத்தை பிடிச்சு கொடுத்ததுக்காகவும் சர்க்கார் தரப்பு சாட்சியா இருந்ததுக்காகவும் சந்திர மன்னிச்சு விடுதலை பண்ணிட்டாங்க. தியாகு, நீ எனக்கு வளர்ப்பு புள்ள மட்டுமில்ல, சிதறி போன என் குடும்பத்தை ஒன்னா சேர்த்து வச்ச உத்தம. உன்னை எப்படி பாராட்டுறது, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலப்பா. மாமா, இது என்ன கடனா திருப்பி கொடுக்கறதுக்கு? என் கடமை ஊரா செஞ்சா உதவி. நான் தான் உண்மைதான், அந்த உறவை பலப்படுத்திக்கிறதுக்காக தான் உனக்கு சீதாவையும் முரளிக்கு லாவண்யாவையும் கல்யாணம் செய்து கொடுக்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன். மாமா, அதோ கல்யாணம் சொன்னேன், உடனே என் லாவண்யா அதே கோலத்துல வந்துட்டா. என்னம்மா நாள் பார்க்க புரோகிதர் வர சொல்லட்டுமா? முரளிக்கும் லாவண்யாவுக்கு நாள் பார்க்கறது நியாயம். அப்ப உனக்கு சீதாவுக்கும் அது அது சொல்லப்பா, அவனே பார்த்துட்டு இருந்தா எப்படி? ஓஹோ, ஏற்கனவே அவன் கழுத்துல பலவந்தமா தாலி கட்டேன்னு சொல்ல முடியாது. நடந்த உண்மைகளை தியாகம் என்கிட்ட சொன்ன, அதுக்காக எங்கிட்ட மனமார மன்னிப்பு கேட்டுக்கிட்டான். என்ன பொறுத்த மட்டும் நான் அவனை மன்னிச்சிட்டம்மா. ஆனா நீ மட்டும் என்னம்மா, பெத்தவங்க தான் பொருத்தம் பார்க்கணும் பாக்குறியா? மேல இருக்கிறவன் அதை எப்பவும் நிச்சயம் பண்ணிடலாம்மா. இத பாரு, நடக்க போற லாவண்யா கல்யாணத்துக்கு நான் தகப்பனா இருக்க போறேன். ஆனா உன் கல்யாணத்துக்கு தெய்வமே தகப்பனா இருந்துட்டாம்மா, இதுல உனக்கு பெருமை இல்லையா? நீ என்ன, நீங்க தான் என்ன மன்னிச்ச? அப்பா, மாங்கல்யத்தை தாங்குற வெறும் உடம்பாதா இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா அதை கட்டிட்டோமேங்கிற கடமை உணர்வோட அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு உயர்ந்த மனசு உள்ளவர் இல்ல சீதா, என்னை விட நீதான் உயர்ந்தவன். சந்தர்ப்பத்துக்காக கட்டினதுன்னு சாதாரணமா நினைக்காம அந்த திருமாங்கல்யத்தை சத்தியமா எடுத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்த பாரு, அது உனக்கு மட்டுமல்ல பெண் குலத்துக்கே பெருமை. அண்ணா, மறைவா நடந்த கல்யாணமா இருந்தாலும் எங்க முன்னால நீங்க மறுபடியும் மாலை போடணும். அறிவு இருக்காரா உனக்கு? மாப்பிள்ள அறிவு இருக்கா மாப்பிள்ளை? மறுபடியும் மாலை எப்படி? இதோ வீட்டுக்கு வரப்போற முதல் மருமகளுக்கு அம்மா தர சொன்ன பரிசு, அம்மாவுடைய ஆசீர்வாதம் வேண்டாமா? அண்ணா, இதை சீதா கழுத்துல